مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط இந்தியாவிலிருந்து அரபு நாடுகளுக்கு செல்லக்கூடிய இந்திய முஸ்லிம்கள் அந்த தொழுகைக்கு அனுமதிக்கப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களுடைய தொழில் ரீதியாகவோ அது மத கட்டுப்பாடு காரணமாகவோ அங்கே வசிக்கின்ற அரபுகள் நம் இந்திய முஸ்லிம்களுக்கு சரியான மதிப்பு கொடுக்கப்படவில்லை. சாதாரணமாக ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை மதிக்கின்ற போன்ற நிலைமையினைத்தான் அந்த அரபு நாடுகளுடைய அரபுகள் செய்திருக்கின்றார்கள். இதற்கு நாம் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, அந்த அரபுகளுடைய நிலை என்ன என்றால், அந்த அரபு நாட்டிலே பிறக்கக்கூடிய அரபுகள் மட்டும்தான் ஒரிஜினல் முஸ்லீம் என்றும், இந்திய மண்ணிலிருந்து செல்லுகின்ற அல்லது பிற மண்ணிலிருந்து செல்லக்கூடிய முஸ்லீம்களை அவர்கள் முஸ்லீம்களாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற ஒரு காரணங்களும் நமது நண்பர்கள் வாயிலாக தெரிய வருகிறது. இதற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது? இது நல்ல கேள்விதான். அதாவது அரபு நாடுகள்ல இந்த நாட்டிலிருந்து முஸ்லீம் போனா கூட அவன் வந்து தொழில் செய்வதற்கோ லேபரா இருக்கலாமே தவிர ஒரு உரிமையாளரா இருக்க முடியாது, அதுக்கு வந்து அனுமதிக்கிறது இல்ல அப்படிங்கறத ஒரு சொல்றாங்க. அது உண்மைதான், அனுமதிக்க மாட்டாங்க. இந்திய முஸ்லீம் ஒன்று இல்ல, உலகத்துல யாரு போனாலும் எந்த நாட்டுக்காரர்களா இருந்தாலும் செய்ய மாட்டாங்க. இது வந்து இஸ்லாமிய பார்வையில் ஒரு விளக்கம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க அரபிங்கிறதுக்கா இதை செய்யறதில்ல, அது நீங்க வழங்கிக்கணும். நாடுங்கிறது தான் செய்யறான். இப்ப சவுதிக்காரன் குவைத்துக்காரன் செய்ய விட மாட்டான். குவைத்துக்காரன் அரபி தான் பேசுவான், சவுதிக்காரன் அரபி தான் பேசுவான். குவைத்துக்காரன் வந்து வேற நாட்டுக்காரன் எங்க நாட்டுல தொழில் பண்ணினா எங்க நாட்டுக்கு என்ன பண்றது, எங்க நாட்டு நாங்க வளப்படுத்திருக்கிறோமா, உனக்கு முதலாளி ஆக்கிறதுக்கு நாங்க இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அந்த தேச உணர்வோட அவன் அதை செய்யறானே தவிர மொழி உணர்வுல செய்யறதில்ல. அரபின்னா சவுதி அரபிக்காரன் சவுதி அரேபியாக்காரனுக்கு முன்னுரிமை கொடுப்பான். உலகத்துல எல்லா நாடுகள்லயும் இது இருக்குது. இப்ப நம்ம இலங்கைக்கு போனோம் வைங்களேன், இலங்கைக்கு போனா இலங்கை மக்களுக்குன்னே ஒரு தனியா கவுண்டர் இருக்கும், அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து கவனிப்பான். அமெரிக்காவுக்கு போனீங்க, அமெரிக்க பிரஜைக்கு முன்னுரிமை கொடுப்பான். நீங்க வந்து இன்னொரு நாட்டுக்காரர், இரண்டாந்திர குடிமக்கள் தான் நீங்க, எந்த நாட்டுக்கு போனாலும் நம்ம நாட்டுல மட்டும்தான் வெளிநாட்டுக்காரனுக்கு முன்னுரிமை கொடுத்து நம்மள இரண்டாம் ஆக்கிடுவான். இந்த நாட்டுல வரி கட்டிக்கிட்டு நம்மள்ட்ட சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறான். உலகத்துல எந்த நாட்டை நீங்க பார்க்க இயலாது, எந்த நாடா இருந்தாலும் அவன் நாட்டு குடிமக்களுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்துட்டு இன்னொரு நாட்டுக்காரனுக்கு கொடுக்க தேவையில்லை. நீ விரும்பி எங்களை தேடி வந்திருக்கிற, உனக்கு முன்னுரிமை தர முடியாது, உரிமை தர முடியாதுன்னு சொல்றான் எல்லா நாட்டிலையும். நம்ம நாட்டுல கியூல நிக்கிறதுல இருந்து மற்ற சலுகையில இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு தான் தனியான முன்னுரிமைகள் கொடு. ஏர்போர்ட்ல நீங்க பாக்கலாமே, ஃபாரினர்ஸ் அப்படி வருவான், வெளிநாட்டுல இருந்து வருவான், அவன் மத்தெல்லாம் கொண்டு வருவான், அவன் பாட்டு கிரீன் சேனல்ல வந்துருவான். வெளிநாட்டுல போய் 3 வருஷம் அடிமை வேலை பார்த்துட்டு குண்டாட்டி பிள்ளைக்கு 5 வருஷம் உழைச்சிட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வரா பாருங்க, அவன் பெட்டிய துறந்து கொடைஞ்சி அவனை ஒண்ணும் இல்லாம ஆக்கி இதுக்கெல்லாம் படிச்சுட்டு இருக்குவாங்க. இது இந்த நாட்டுல உள்ள சனி என்ன முசிபத் பீட, சொந்த நாட்டுக்காரனே சுரண்டது. அவங்க என்ன பண்றாங்க, முதல்ல நம்மை பார்ப்போம். நம்ம நாட்டுல உள்ளவன் தொழிலாளியா இருக்கட்டும், என்ன சரத்து போடுறான்னு கேட்டா, நீ வெளிநாட்டுக்காரன் வந்து எங்க நாட்டில் தொழில் செய்வதா இருந்தால் எங்க நாட்டில் உள்ள ஒருத்தரை பார்ட்னரா சேர்த்துக்க அப்ப கொடுப்பான். என்ன செய்யணும், பார்ட்னரா சேர்த்துக்கணும். அவன் நாட்டில் உள்ளவரால பார்ட்னரா சேர்த்துக்கிட்டீங்கன்னா எத்தனை அமெரிக்கன் கம்பெனிகள் அரபு நாடுகள்ல இருக்குது, அந்த கம்பெனிகள்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டா இதான் அரபியால சேர்ந்திருப்பான் பார்ட்னரா. அவன் நாட்டு மக்களை முன்னேற்றுவதற்காக வேண்டி அந்த நோக்கத்தில் அதை செய்யறான். அது தேசபக்திங்கிற அடிப்படையில் அது குறை சொல்ல முடியாது. ஆனால் இஸ்லாமிய பார்வையில் அது தப்பு. தேசம் அடிப்படையில் முழிக்காக வேண்டியவன் செய்யல. இஸ்லாம் அப்படி சொல்லுதான்னு கேட்டா இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. உலகம் எல்லாம் ஒரே குலம் சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். யார் வந்தாலும் சம்பாதிக்கிற தொழில்ங்கிறது என்ன, உள்ளூர் நாட்டு உள்நாட்டுக்காரங்க மட்டும் உள்ளதா, நாடு அடிப்படையில் பிரிக்கலாமா? எனக்கு அந்த திறமை இருக்குன்னா என்னை விடணும், அவனுக்கு அந்த திறமை இருக்குன்னா அதை விடணும். இன்றைக்கு உலக பொருளாதார மையம் பேர்ல உலக கம்பெனிகள் எல்லாம் உலகம் படையெடுத்துக்கிட்டு இருக்கலாம், இந்த காலத்துல போட்டுக்கிட்டு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. இஸ்லாம் இதை சொல்லல, இஸ்லாத்துக்கு எதிரானது. எங்க நாட்டு காரணம் மட்டும்தான் நாங்க கொடுப்போம் அப்படிங்கிறான. நாடுங்கிறது நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்திக்கிட்டது, எங்க நாட்டுக்காரன் வசந்தம் உங்க நாட்டுக்காரன் மட்டும் நினைக்கிறான்னா அது தப்புன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அவன் முடிக்காத செயல தேசத்துக்கு செய்யணும், சரியில்லை மார்க் அடிப்படையில். அடுத்து 6 ஹலோ, மாமா பிஜே அவர்களுக்கு என்னுடைய வணக்கம்.
என் பேர் பாலு, தென்காசி. இதுக்கு முன்னாடி கடையனூர், திருநெல்வேலி ரெண்டு இடத்துல நான் உங்களை சந்திச்சிருக்கேன். உங்களுடைய பதில் எனக்கு திருப்திகரமா இல்லை, ஒரு மழுப்பலான பதிலாக தான் வருது. அதனால இந்த முறை ஒரு சரியான சுருக்கமான தெளிவான பதிலை உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கறேன். கேள்விக்கு முன்னாடி முகமது பற்றி என்னோட ஒரு சின்ன கருத்தை சொல்லிக்கிட்டு கேள்விக்கு வரேன். அதாவது முகமது காலத்தில் அரசுன்ற ஒரு அமைப்பு கிடையாது. அப்போ வந்து தன்னோட சொந்த கருத்தை இறைவன் சொன்னதாக சொல்லி மக்களை நம்ப வச்சிருக்காரு. இது வந்து முகமதுக்கு கிட்டத்தட்ட 2700 வருஷத்துக்கு முன்னாடியே ஹமுராபிங்கிற ஒரு மன்னன் வந்து இதை மாதிரி செஞ்சிருக்காங்க. நிறைய பேர் செஞ்சிருக்காங்க. அதுல ஹமுராபிங்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர்களால் பாராட்டப்படக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து தன்னோட கருத்தை சொல்லும் போது இறைவன் திறந்து வந்ததுன்னு சொல்றாரு. இறைவன் சொல்லும்போது நம்ம அல்லான்னு சொல்லி அவரை சொல்ல முடியாது. அவர் என்ன சொல்றாருன்னா, சமாடிசம் அப்படிங்கிற ஒரு சூரிய கடவுள்கிட்ட இருந்துதான் இந்த வேதம் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்லுது. மட்டும் இல்லாம ஒரு பெரிய செலவு அடிக்காரு. அதுல வந்து அந்த ஹமுராபிங்க மன்னன் அந்த சூரிய கடவுள்கிட்ட இருந்து அந்த வேதத்தை வாங்குற மாதிரி ஒரு சிலையை வடிச்சு வச்சிருக்காரு. நிறைய சட்டங்கள் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்கிற மாதிரி நிறைய சட்டங்களை சொல்லியிருக்காரு. இதை மாதிரி வந்து முகமது மாதிரி எத்தனையோ பேர் தன்னோட சொந்த கருத்துக்களை இறைவன் சொன்னதா சொல்லி சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி வந்தவர் தான் முகமதும். இது முகமது தன்னோட சொந்த கருத்து தான் அப்படிங்கிறதுக்கு நபிமொழியில இருந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுவேன். அதாவது நபிட்ட வந்து நபி தோழர்கள் உட்கார்ந்து இருக்கும் போது நபி சொல்றாரு, தோழர்களே உங்களுக்கு சொர்க்கத்துல வந்து நிறைய பாக்கியங்கள் கிடைக்கும். அதுல வந்து உங்களுடைய கைகள்ல எப்பவும் மது கிண்ணங்கள், அதாவது மது நிரம்பிய கிண்ணங்கள் உங்க கைகள்ல இருக்கும். சிறுவர்கள் உங்களை சுத்தி இருப்பாங்க, அதாவது பணியோட செய்யறதுக்காக. இப்ப வந்து சிறுவர்களை வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லி சட்டம் போடுவோம். ஆனா சொர்க்கத்துல வந்து சிறுவர்கள் உங்களை சுத்தி நிற்பாங்க, உங்களுக்கு பணியோட செய்யறதுக்காக உங்களை காத்து இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, முக்கியமான இன்னொரு விஷயத்துக்கு வராது. அதாவது உங்களுக்கு வந்து அழகான பெண்கள் கொடுக்கப்படுவார்கள். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவங்கன்னா ஒத்த வயதுடையவர்கள், அதாவது ரொம்ப வயசானவங்களா இருக்க மாட்டாங்க, ஒத்த வயதுடையவர்கள், உயர்ந்த மார்பகங்களை உடையவர்கள். அவர்கள் இதற்கு முன் எந்த மனிதனும் தீண்டியதில்லை, சுத்தமானவர்கள். அப்படிப்பட்ட பெண்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லும்போது நபித்தோழர் ஒருத்தர் வந்து பயந்து போய் கேட்காரு, எங்களால இயலுமா அப்படிங்காரு. ஏன்னா நிறைய பேர் கொடுப்பாங்கன்னு சொல்லுவீங்களா, எங்களால இயலுமா அப்படிங்காரு. முகமது அலி சொல்றாரு, அப்பொழுது உங்களுக்கு 100 பேர்களின் பலம் கொடுக்கப்படும். அதாவது நீ பயப்படாத, 100 பேரோட உனக்கு பலம் உனக்கு நான் தாரேன் அப்படிங்காரு. இப்படி ஒரு சம்பவம் வந்து நபிமொழியில இருக்குன்னு சொல்லி கடையனூர் ஒரு கேள்வி அவங்கள்ட்ட கேட்டேன். அதுக்கு நீங்க சொன்னீங்க அது வந்து பெண்களுக்கும் இது பொருந்துமானு கேட்டேன். நீங்க அது ஆண்களுக்கு உள்ளது எல்லாமே பெண்களுக்கும் பொருந்தும்னு சொன்னீங்க. அப்படி ஒரு விஷயம் வந்து குரான்ல இல்ல. குரான்ல எப்படி இருக்குன்னு சொன்னா, தலாக் சம்பந்தமா பேசும்போதுதான் ஆண்களுக்கு உள்ள உரிமைகள் பெண்களுக்கு பொருந்தும் சொல்லுது. இது வந்து பூமியில் நடக்கூடியது. ஆனா சொர்க்கத்தில் நடக்கூடிய ஒவ்வொரு சம்பவமும் பெண்களுக்கும் பொருந்தும்னு சொல்லி எனக்கு தெரியல, ஒருவேளை இருந்தா சொல்லுங்க. இப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல வந்து எந்த ஆணும் ஏத்துக்கிட மாட்டாங்க. நம்ம நடைமுறை வாழ்க்கையில இங்க நம்ம ரோட்ல பார்க்கும் போதே கண்ணு மட்டும்தான் தெரியணும், முக உடம்புல எந்த உருவமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பஸ்ல ஒருத்தன் லேசா இடிச்சாலே அவனை பிடிச்சி உதச்சி அவனை ஒரு மாதிரி ஆக்கி விட்டுவான். இப்படிப்பட்ட மனிதன் வந்து சொர்க்கத்துல தன்னோட மனைவி இளைஞர்களோட உல்லாசமா இருக்கிறத எப்படி ஏத்துக்கிடுவான், அந்த பெண்ணும் எப்படி ஏத்துக்கிடுவா? இது வந்து பெண்ணுக்கும் பொருந்தும். ஒரு ஆண் மட்டும் மனைவியோட சந்தோஷமா இருக்கிறத எந்த மனைவியும் ஏத்துக்கிட மாட்டான். அப்ப இது வந்து இப்படி ஒரு மட்டமான ஒரு விஷயம். இந்த விஷயத்த வந்து எப்படி ஒரு இறைத்தூதர் சொல்லியிருக்க முடியும், அதாவது ஒரு இறைவன் இதை சொல்லியிருக்க முடியாது. நிச்சயமா இது மனிதனாலதான் சொல்லியிருக்க முடியும். அந்த காரணத்தினாலதான் முகமது நான் வந்து ஒரு சாதாரண மனிதரா நான் சொல்லுதேன். இப்போ என்னோட கேள்விக்கு வரேன். இந்த கேள்வி வந்து திருநெல்வேலியில வச்சு கேட்டேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லல. சொன்னதுலயே 4 கேள்வி இருக்குது. இல்ல நீங்க இது பதில் சொல்லல, பதில் சொல்ல வேண்டிய மக்கள்கிட்ட வச்சுட்டே இல்ல. கேள்வி இது வரைக்கும் என்னோட கருத்து, அதுக்கு அனுமதி கொடுத்ததுக்கு நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், நன்றி. இப்ப நான் கேள்வி வரேன். திருநெல்வேலியில வச்சு விட்ட கேள்வி இது வந்து, அதாவது பூமியிலோ அல்லது உங்களிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதற்கு முன்பே நமது லௌகீல் மக்பூல் என்னும் ஏட்டில் இல்லாமல் இல்லை. அதாவது இங்க நடக்கிற எல்லா விஷயமே முன்னாடியே முடிவு பண்ணியாச்சு. இப்ப நான் இருக்கேன்னா நான் பிறப்பேன், நான் சாமியை கும்பிட மாட்டேன், கடைசி வரைக்கும் சாமி கும்பிடாமலே சாவேன், நான் நரகத்துக்கு போகணும்னு முன்னாலே முடிவு பண்ணியாச்சு. இப்படி ஒரு விஷயம் குரான்ல இருக்கு. இதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும்போது அதுல என்னோட எதிர்கேள்விக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா கேள்வியை மட்டும் கேட்டு நீங்க பதில் சொல்லாருந்தா நாங்க வர வேண்டாம். ஒரு தாள் எழுதி கொடுத்தா நீங்க பதில வரிசையா உணவு நம்பர் நின்று பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்கு நம்மளோட சந்தேகங்களை எதிர்கேள்வி கேட்கறதுக்காகத்தான் இந்த நேரடி நிகழ்ச்சி. அதனால இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லும் பொழுது அதில் வரக்கூடிய எனக்கு இரண்டாம் பட்ச சந்தேகங்களை கேட்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப நான் ஒண்ணு கேட்டுறேன், சொல்லுங்க. மழுப்பலா சொன்னீங்கல்ல, ஆமா, இப்ப சொன்ன எதெல்லாம் மழுப்பலும் சொல்லி கொடுங்க. எல்லாத்தையும் மழுப்புறீங்கிறதுனால எது எது மழுப்பல் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்களா, அது தெரியணும் எல்லாருக்கும்.
நீங்க எல்லாத்தையும் மழுப்பல் ஆரம்பிச்சிய மழுப்பலதான் சொல்றீங்க. எது எது மழுப்பல் சொல்லுங்களேன், மழுப்பல் நான் சொல்லும் போது அதுக்கு நீங்க பதில் சொல்லி இந்த கேள்விக்கு பதில் சொல்லாம விட்டுறேன் சொல்லுவேன். அப்படி நீங்க எதுக்கு சொல்லாத நான் சொல்லுவேன். ஆமா நானும் கொண்டு கேக்குறேன். இப்ப இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லா இருந்தா கேள்வி இருக்குங்க, கேள்விதான் அது கேள்வி. இப்ப நானும் கொண்டு கேக்குறேன் சொல்லுங்க, அதான் கேள்வி ஒத்துக்கிட்டேன். அதுக்கு பதில் இருக்குது. இல்ல நான் எதை மழுப்பின ஒரு நிமிஷம் சொல்லுங்க, நான் இந்த கேள்விதான் எனக்கு முக்கியம் அது சொல்றேன். சொல்றேன்டீங்களா அது போதும். ஆமா மழுப்பல எது, அதாவது மலைகளை முளைகளாக அரைந்துள்ளோம்னு ஒரு வசனம் வருது. ஆமா கேள்விக்கு இப்ப சொன்ன பதில் இதுல எது மழுப்பல் சொன்னீங்க. நீ உட்கார்ந்து இவ்வளவு நேரம் இதுல எந்த பதில் மழுப்பல் ஒண்ணும் இல்லையா இருக்குதா? இன்னைக்கு சொன்னது பேசுங்க, இந்த மன்றத்துல எது மழுப்பல்? நான் வந்து என்னோட கல்வியில தான் சொல்லிட்டு இருக்கேன், இன்னும் சொல்லவே இல்லையா? நான் திருநெல்வேலியில கேட்டதுக்கும் கடை மனிதர்களிலோ பூமியிலோ சம்பவிக்கிற எந்த சம்பவமும் அதை நாம் உண்டாக்குவதற்கு முன்பே லௌகியில் மக்கூல் என்னும் இயற்கையில் இல்லாமல் இல்லை. பூமியை படைக்கிறதோட நான் எப்படி முடிவு பண்ணியாச்சு? இப்ப எனக்கு கொடுத்திருக்க பகுத்தறிவை கொண்டு நான் இறைவனின் முடிவை மாற்ற முடியுமா முடியாதா? இப்ப நான் நாத்திகன் சொல்லியிருந்தாருன்னா என்னோட முடிவு வந்து சரிதான். அப்படி இருக்கும்போது நான் என்னோட பகுத்தறிவை பயன்படுத்தி இறைவனோட முடிவை மாற்ற முடியுமா முடியாதா? நாளே எழுத்து இது ஒரு நல்ல கேள்விங்க. முதல் கேள்விக்கு முன்னாடி அத என்னன்னு நானே விளக்கி சொல்லிடுறேன். அதாவது இஸ்லாத்துல விதியை நம்ப வேண்டும் என்று ஒரு கோட்பாடு இருக்கு. விதின்னா என்ன? இப்ப எனக்கு வந்து எவ்வளவு பொருளாதாரம் கிடைக்கும், நான் எவ்வளவு நல்ல இறந்து போவேன், எனக்கு எப்ப என்ன நோய் வரும், எப்ப அது போகும், நான் நல்லவனா இருப்பானா நான் கெட்டவனா இருப்பானா, இதுகளெல்லாம் கடவுள் தீர்மானிக்கிறாருன்னு நம்பணும் அப்படிங்கறதுதான் விதி. விதியை நம்புறது. அப்ப விதியை நம்ப வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அவர் அதுல ஒரு வசனத்தை தான் சுட்டி காட்டியிருக்கிறாரு. அப்ப இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, ஒருவர் வந்து கெட்டவரா இருக்கிறார், கெட்ட செயல் கூட இருக்குது, அப்படி இருப்பார்னு கடவுள் தானே தீர்மானிச்சாரு, அதனாலதானே அவர் அப்படி கெட்டவரா இருக்கிறாரு. அப்ப அவர் எப்படி அதுக்கு பொறுப்பாளி ஆவார்? நான் ஒரு கெட்டவனா இருந்தேன்னு சொன்னா நான் கெட்டவனா இருப்பேன் கடவுள் தீர்மானிச்சு விட்டாரு. கடவுள் தீர்மானிச்சா அது நடந்துதான் தீரும். அப்ப நான் வந்து கெட்டவனா இருக்கிற நானா தேர்ந்தெடுத்துக்கிட்டது இல்ல, கடவுளா என் மேல திணிச்சு விட்டு நீ ஏண்டா திருநன்னு கேட்க இயலுமா? நீ ஏண்டா கொள்ளடிச்ச நீ தானே அப்படி படைச்ச என்னைய, நீனே என்ன மாதிரி ஆகி விட்டு என்ன கேட்கறியன்னு கேட்க மாட்டோமா என்பதுதான் இந்த கேள்வியுடைய சாராம்பு. கேள்வியை நான் அவர் சொல்ல கூடுதலா விளக்கி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. அப்ப இது வந்து ஒரு குழப்பமானதா இருக்குது. அப்ப விதின்னு கடவுள் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறார் என்று இருந்தா மனிதனுக்கு சுதந்திரமே இல்ல. மனிதனுக்கு இப்ப சுதந்திரம் இல்லையோ, அவன் செஞ்ச தப்புக்கு வந்து தண்டிக்கவும் முடியாது, அவன் செஞ்ச நன்மைக்கு கூலி கொடுக்கவும் முடியாது, அவனே செய்யல. இதுதான் அந்த விதி கோட்பாடு இஸ்லாத்துல. இந்த கோட்பாடை பற்றி இதை பற்றி இஸ்லாம் ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்லுது. என்ன விளக்கம் கேட்டா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுடைய வழிகாட்டி தலைவர், அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஸ்லாத்தில் எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் சர்ச்சை செய்யுங்கள். எங்களுக்கு முஸ்லிம்ங்கிற வகையில் எங்க நம்பிக்கையில உள்ள விஷயம் இது. ஆனால் விதியை பற்றி மாத்திரம் சர்ச்சை செய்யாதீர்கள் நபிகள் நாயகம் சொல்றாங்க. ரெண்டு சில நபி தோழர்கள் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க, சண்டை அடிதல் இல்ல கருத்து பரிமாற்றம். அப்ப நபிகள் நாயகம் அவங்களை கடந்து போகும் பொழுது என்னன்னு கேக்குறாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, என்ன விவாதம் நடந்துகிட்டு இருக்குத? அவங்க சொல்றாங்க விதியை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தினரும் இந்த விதியை சர்ச்சை பண்ணிய காரணத்தினால்தான் அழிந்து போனார்கள், ஒழுங்கா நடக்கல. அவங்க எதை பற்றி வேண்டாலும் சர்ச்சை பண்ணுங்க, விதியை பத்தி சர்ச்சை பண்ணாதீங்க, இது நபிகள் நாயகத்தின் ஆடம். ஏன் அப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இவர் கேட்ட கேள்வி அப்படியே தான் இருக்கும். ஏன்னு கேட்டா, இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, உன் எழுக்கு நீ பொறுப்பாளி என்பதையும் இஸ்லாம் சொல்கிறது, உன்னை விசாரிப்பேன் என்று இஸ்லாம் சொல்கிறது, நீ நல்லவன் ஆனால் உனக்கு கூலி தருவேன் என்று இஸ்லாம் சொல்கிறது, கெட்டவனா இருந்தால் தண்டனை தருவேன் என்று இஸ்லாம் சொல்கிறது, அதே நேரத்தில் நான் தான் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறேன் என்று இஸ்லாம் சொல்கிறது. ரெண்டுமே குர்ஆனிலும் நிறைய வசனங்களை பார்க்கலாம், நபிகள் நாயகத்தினுடைய போதனையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த ஒருநிலை எத்தை பத்தி வேண்டாலும் கேட்கலாம் அறிவுபூர்வமா,
ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எதை வந்து இஸ்லாம் எங்களை பேசக்கூடாது அவர் கேட்கிறார். இஸ்லாமே சொன்ன நபிகள் நாயகமே அந்த காலத்தை அந்த தத்துவத்தை சொல்லும் பொழுது இதுல சர்ச்சை பண்ணாதன்னு சொல்லியே சொல்றாரு. இது புதுசா இன்னைக்கு உண்டாக்கி இருந்த நம்ம சகோதரர் பாபுவுக்கு வந்த கேள்வி அல்ல, இது நபிகள் நாயகமே இது சொல்லிட்டாங்க. இவர் கேட்ட கேள்வியவே இது வந்து உனக்கு குழப்பமா இருக்குது, இதுல ஒரு நன்மை இருக்குது, இது நம்பு அவ்வளவுதான் சொன்னாங்க. மறுமை உலகத்துல இதனுடைய விட கிடைக்கும், இதுதான் எங்களுடைய நம்பிக்கை. எதை பற்றி நபிகள் நாயகம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களோ அவங்களே அதுல ஒரு குழப்பம் இருக்குன்னு சொன்னாங்க. வேற எதையும் சொல்லல. நீங்க வந்து இப்ப கடவுளுடைய தூதர் தான் சந்தேகம் கேட்டா அறிவுபூர்வமான சொல்லுவேன். அவர் யாரை பார்த்து காப்பி அடிச்சாருன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நான் சொல்லுவேன். சட்டத்திட்டங்களை கேட்டீங்கன்னா எந்த தலாக்கு ஜீவனாம்சம் பருதா பெண்கள் உரிமை அப்படி இப்படின்னு எதை கேட்டாலும் சரி அதுக்கெல்லாம் இஸ்லாத்துல பதில் சொல்லுவோம். அறிவுபூர்வமா பதில் இருக்குது. இது ஒண்ணு மட்டும் முரண்பாடு மாதிரிதான் உனக்கு தெரியும், அதனுடைய நன்மையை கவனத்தில் கொண்டு நீ அதை பேசாதே. இதுதான் இஸ்லாம் சொல்ற பதில். என்ன நன்மையை கவனத்தில் கொள்றது என்று கேட்டால் அதை கவனிங்க. இப்ப நான் ஒரு தொழில் பண்றேன், இதான் இஸ்லாம் எங்களுக்கு சொல்ற பதில். கட்டுமையா உழைக்கிறேன், பெரிய அளவுக்கு சம்பாதிச்சிருக்கேன் பல கோடி ரூபாய். இந்த பல கோடி ரூபாயும் திட்டின்னு ஒரு நாள் நான் இழந்துட்டேன். கப்பல் மூழ்கி போச்சு, விமானம் நொறுங்கி போச்சு, அதுல தீ வச்சு கலவரத்தை கொளுத்தி விட்டாங்க. இப்ப நான் தெருவில் நிக்கிறேன், திடீர்னு ஒரு இரவுல நடந்துருது. இந்த நேரத்தில் தளர்ந்து சோர்ந்து உட்கார்ந்துடாதே. என்ன நீ நினைக்கணும், கடவுள் நாட்டம் இல்ல அப்படி சுமை அப்படி இறக்கி வச்சிருக்கு. கடவுள் நாடல் நம்ம என்ன பண்றோம், நம்மளால என்ன தொழில் ஒழுங்கா தான் பண்ணணும், அதுக்கு மேல ஒன்று நடந்து போச்சு, கடவுள் மேல இதுக்கு வைப்பா. உடனே நம்முடைய இந்த சுமை இறங்கி இம்மீடியட்டா நார்மலுக்கு வந்துருவோம். ஒரு புள்ள செத்து போச்சு, நம்ம குழந்தை செத்து போச்சு, ரொம்ப பிரிய வச்சிருந்தோம், நம்மளால ஏண்ட மருத்துவம்லாம் பண்ணணும், அப்ப இறந்து போன செய்வோம், புள்ள போச்சே புள்ள போச்சு, நான் பறி கொடுத்து நான் என்ன பண்ணும் என்ன போச்சே இப்படியே சொன்னீங்க. நம்முடைய பல நாட்களுடைய வேலை உழைப்பு நிம்மதி எல்லாம் போயிடும். அந்த நேரத்தில் டக்குன்னு என்ன செய்யணும், கடவுள் நாடல், கடவுள் நாடல என்ன நம்ம எல்லாம் பண்ணணும், நம்மளால முடிஞ்சதெல்லாம் பண்ணணும், கடவுள் நாட்டை அதுதான் இறக்கி வச்சேன்னா ஒரு நிமிடத்தில் நீ வந்து ரிலாக்ஸ் ஆயிடுற. ஒரு சன நேரத்தில் உனக்கு என்னவாயிருது, ஒரு சுமை தாங்கி அது அமைஞ்சிக்கிறது. அதுக்குதான் இஸ்லாம் சொல்லுது, எது நடக்கவில்லையோ அதனுடைய விதி உனக்கு தெரியாது, எது நடந்து விட்டதோ அந்த விதி உனக்கு தெரியும். இப்ப வந்து ஒரு குவளை வெந்நீர் நான் குடிச்சேன், அது என் விதி நான் இப்ப சொல்லுவேன், ஏன்னா நடந்துருச்சுல. அடுத்த ஒரு மணி நேரத்தில் நான் என்ன சாப்பிடுவேன் எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அப்ப அடுத்த நிமிஷம் நடக்கிறது தெரியல நமக்கு. அப்ப நபிகள் நாயகம் நமக்கு என்ன சொல்லி தர்றாங்கன்னு கேட்டா, நடக்கப்போ நடந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விதியில் விதிக்கு வச்சிரு, நடக்க போற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் விதி இல்லைங்கிற மாதிரி நட, உன் உழைப்பு குறைச்சிடாத. விதி விதிப்படி கடையை தொடா வியாபாரம் பண்றா, அதெல்லாம் விதியில பணக்காரனா தான் ஆயிருவேங்க, கடவுள் எழுதுனா ஆயிருவேங்க. அந்த சித்தாந்தத்தை வரவேற்கல, பேசாத. நாளைக்கு நடக்க போற விஷயத்துல வந்து உனக்கு எது சரி என்று போடுதோ அதை தீர்மானிச்சு நட, நடந்து முடிஞ்ச விஷயத்துல அப்படி தீ வச்சிரு. இதுல வந்து நமக்கு நன்மை கிடைக்குதா இல்லையா? இது மண்டலா போயிருவோமே, பெரிய ஒரு ரொம்ப அன்பா நேசிக்கிற ஒரு ஆள் இறந்துட்டா அதை நினைச்சே நம்ம மண்டலா ஆயிடக்கூடாது. அதுக்கு ஒரு சுமை தாங்கி வேணும். எப்படி சுமை தாங்கி, என்ன சுமை தாங்கி கொடுக்கறது அவனுக்கு? அந்த ஒரு நன்மையை தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, இந்த நன்மைக்காக இதை நீங்கள் நம்புங்கள், இந்த நன்மை உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அது வந்து பாத்தீங்கன்னா உரணா தெரியும், விதி இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது, நீங்க ஒண்ணும் செய்யக்கூடாது, நீங்க செஞ்சுதான் ஆகணும்னு சொன்னா விதி இல்லைன்னு வந்துடும். ரெண்டு முரண்மார் தான் தெரிகிறது. யார் சொல்றா இத? நம்ம மர்மகுள்ள மட்டும் சொல்லல, நபிகள் நாயகம் சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க இது முரண்மார் தான் தெரிகிறது. இதனுடைய சூட்சமத்தை அல்லாஹ் நமக்கு விளக்குவான். நமக்கு இதுல ஒரு நன்மை இருக்கிறது, இதை நம்புறதுனால நடந்து முடிஞ்ச பிறகுதான் விதியை நம்ம சொல்லுது. நடக்க போறதுக்கு நம்ம சொல்லல, நாளைக்கு உள்ள விதியை பத்தி பேசக்கூடாது, நேத்து உள்ள விதியை பத்தி பேசலாம். என்ன உங்களுக்கு நடந்துச்சோ அது உங்களுக்கு உள்ள விதி, போன வருஷம் என்ன நடந்துச்சோ போன வருஷத்து விதி, ஒரு நிமிஷத்துக்கு முந்தி இப்ப கரண்ட் போனிச்சு அது நம்ம எல்லாருடைய விதி, அதை சொல்லலாம். எப்ப கரண்ட் வருங்கிறது நம்ம விதி கிடையாது, தெரியாது நமக்கு. அதுக்குள்ள ஜென்ரேட்டர் போடணும், அதுக்குள்ள முயற்சிகளை பண்ணணும், பாடுபடணும், மனிதன் அது உழைப்புக்கு தடையா நிக்கல. இதுதான் இந்த சித்தாந்தத்துக்கு வந்து இவர் கேட்ட மாதிரியான நெருடல் வந்து நபிகள் நாயகம் கொண்டு வந்தவங்களுக்கு அந்த ஒரு நெருடல் இருந்து இறைவன் அது ஒரு தத்துவம் வச்சிருப்பான், நம்பிக்கை அடிப்படையில் ஏத்துக்கிற வேண்டியதுதான். இதை ஒன்ன மட்டும் பேசாதீங்க அப்படின்ட்டாங்க.
அது விஷயமா நீங்க எவ்வளவு கேள்விகள் கேட்டாலும் இஸ்லாமே சொன்னதுதான், அதுதான் திருப்பி திருப்பி சொல்ல போறோம். அதனால இது கரெக்டா அறிவுக்கு ஏத்த மாதிரி சொல்லுங்கன்னா சொல்ல இயலாது. எங்களுக்கு சொல்ல இயலும்னா நபிகள் நாயகம் சொல்லிருப்பாங்க. நபிகள் நாயகம் சொல்லாத பிடிச்சிட்டு என்ன சொல்ல சொல்லுன்னா, நான் வந்து கடவுள் தூதர் கிடையாது, நான் ஒத்துக்கிறவ செய்வோம். அதுல ஒரு நெருடல் இருக்குது, அதுல நன்மையும் இருக்குது. அப்படிதான் எங்களை இஸ்லாம் நம்ப சொல்லு. இந்த குரானை நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் பொருட்டு எளிமையாக அமைத்துள்ளோம் சொல்லியிருக்கு குரான்ல. அப்படி இருக்கும்போது குரான்ல உள்ள ஒரு வசனத்துக்கு இறைவனாலேயே மனிதர்களுக்கு ஒரு சரியான விளக்கம் கொடுக்க முடியல. அதாவது மனுஷன் வந்து நம்புதே விதியை நம்பிதான் அதுல இஸ்லாத்தையும் இணைய முடியும், சொர்க்க மறுமையில உண்டுன்னு சொல்லி. அப்ப அதே சரியான முறையில விளக்க முடியாம இறைவனுக்கே சொல்ல முடியல. மனிதனுக்குள்ள பழகினா இறைவனுக்கு இருக்க கூடாது. மனிதன் இறைவனாலேயே அந்த விஷயத்தை சொல்ல முடியலன்னா அப்ப அதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு நீங்க சொன்ன பதில் தான் நான் மலுப்பன் ஆரம்பத்தில் சொன்னது. மலுப்பன் சொல்றது எதை வச்சு நான் சொல்றதுன்னா, அதோட அர்த்தம் வந்து எனக்கு சில கேள்விகள் கேட்கும்போது அதுக்கு நீங்க நேரடியான ஒரு கேள்விதான், இந்த ஒரு கேள்விதான் சொல்லுங்க. சில கேள்வி சொல்லாதிய எந்த கேள்வி மலுப்பலான கேள்வி நான் சொல்லலாமா? ஏன்னா எந்த கேள்வியை கேட்டாலும் மலுப்பலாம் இருக்காது. நீங்க மலுப்புறீங்கிறாரு. உதாரணத்துக்கு ஒரு கேள்வி நான் சொல்லலாமா? உதாரணத்துக்கு இப்ப சொல்ல முடியாது. இது முடிஞ்சது பேசுவோம். என் மதம் வாய்ப்பு கூடாது, கண்டிப்பா பேசிட்டு போங்க. நீங்க நான் 5 மணி வரைக்கும் இருக்கிறேன் நிகழ்ச்சியில் குரான் தெளிவானது, எளிதில் விளக்க முடிஞ்சது என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த குரானுக்கு விளக்கு உரையாட்டா நபிகள் நாயகம் ஒரு விதிவிலக்கு சொல்றாங்க. ஒரு விதியை சொன்ன உடனே அதுக்கு விதிவிலக்கு இருக்குங்கிறத சேர்த்து ஒத்துக்கணும். எந்த ஒரு விதியுமே அந்த இடத்திலேயே விதிவிலக்கு போட மாட்டாங்க. ஒரு இடத்துல விதிவிலக்கு இது தவிரன்னு சொல்லிட்டாங்கன்னா அதுவும் கடவுள் வார்த்தை தான். இது வந்து உனக்கு விளங்காது, கடவுளுக்கு விளக்கு தெரியலே கூடாது. நமக்கு விளங்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தை விளங்கக்கூடிய அளவுக்கு நமக்கு தரப்படவில்லை, இதனுடைய தாத்பரியம் புரியிற அளவுக்கு நமக்கு அறிவு தரப்படவில்லைன்னு ஒரு தன்னடக்கத்தை மனுஷனுக்கு உண்டாக்கணும். அதான் கடவுளுக்கு முடியலன்னு நம்ம சொல்லக்கூடாது. இல்ல, இதுல இருக்க ரெண்டு வழியுமே இப்ப அடைச்சிருது. அதனாலதான் நான் உங்களோட அந்த கேள்வி ஆகுது. எப்படி இறைவனால என்னோட பகுத்தறிவுப்படி இறைவனோட தீர்ப்பை மாத்த முடியும்னு சொன்னா முடிவு மாறக்கூடிய ஒருத்தர் இறைவனா இருக்க முடியாது. சரி, இறைவன் அந்த நானே சொல்றேன். இல்ல, அந்த ரெண்டுமே அடைக்கும் போது மூணாவது பதில் வராது. நீங்க சொல்றத நானே இஸ்ரேல ரெண்டும் இல்ல நான் சொல்லல. நீங்க சொல்றதான் நபிகள் நாயகம் சொல்லிட்டு இது கேள்வி வந்து கேள்வி 5000 வருஷமா கேட்ட கேள்விதான். இது வந்து என்னோட கேள்வி கேள்வி கிடையாது. 5000 வருஷமா கேட்ட பழைய கேள்வி பதில் சொல்லாதனால தங்கி தங்கி பழைய வந்து நபிகள் நாயகமே அதுக்கு சொன்னதுதான். அதனால புதுசா ஒண்ணு சொல்ல போறது இல்ல. இஸ்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா மனிதனுடைய முன்னேற்ற இந்த நம்பிக்கையை வந்து முன்னேற்றத்துக்கு தடையாக்குவாங்க. சில பேர் விதியை நம்பி சோம்பி இருப்பாங்க. இஸ்லாம் சோம்பி இருக்க கூடாது. நீ எதிர்காலத்தில் உள்ள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விதின்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி செயல்படுவாயோ அப்படிதான் செயல்படணும், அப்படிதான் உழைக்கணும். நடந்து முடிஞ்சதை பொறுத்த வரைக்கும் உனக்கு துன்பத்தை அப்படி இறக்கி வச்சு போயிட்டு இருக்கணும். அப்ப நமக்கு அதுல ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும், அந்த நிம்மதி கிடைக்கும். முகமது மனிதனை திருத்தணுங்கிற விஷயத்துல உண்மையா இருந்தா இருந்தது நான் மாட்டுக்கிறது சொல்லல. சரி, மனிதனை திருத்தணுங்கிறதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு விதிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அதனாலதான் அவரால் அதை பதில் சொல்ல முடியல. உண்மையிலே இறைவர் தூதரா இருந்தாருன்னா அதுக்கு நிச்சயமா பதில் சொல்லியிருப்பாரு. இல்ல, அப்படி நினைக்காம அவ இதுக்கு என்ன நம்ம சொல்லணும்னு கேட்டா, மனிதர்களுக்கு வந்து எல்லாத்தையும் விளங்குற ஒரு அறிவு கிடையாது. எல்லாரும் விளங்கிக்க முடியாது. மனிதர்கள்லயே நம்ம எவ்வளவு படிச்சவர்களா இருப்பாங்க. அந்த அனுகூலத்தை பத்தி கேட்டா ஒண்ணும் புரியாது. அந்த தத்துவங்களை சில விஷயங்களை விளங்கி சொன்னா ஒண்ணுமே புரியாது, சென்று பிடிக்க வேண்டியதான். அப்படிப்பட்ட ஒரு படித்தவர்களுக்கு புரியாத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. கடவுள் வந்து ஒரு செட்டிங் பண்ணிருக்கிறாரு, அது ஒண்ணு விளங்காம நம்ம வச்சிருக்கிறாரு. இதனுடைய விளக்கம் தெரியும் நம்புறதுனால என்ன கேடு? உங்களுக்கு முன்னேற்று தடையா நிற்கிற அந்த நம்பிக்கை நம்ம எப்படி பாக்கணும்னா, இதை நம்புறதுனால வேற வேற மார்க்கத்தில் நம்ம சொல்லி சின்ன இது ஆக்கிடுறாங்க. அப்படி இஸ்லாம் ஒத்துக்கிட்டா விதிப்பெண் நடக்கும், நீ எதுக்கு வியாபாரம் பண்ற? விதிப்பெண் நடக்கும், நீ எதுக்கு தொழில் பண்ற? விதிப்படி நடக்கும், நீ எதுக்கு நோய்க்கு மருத்துவம் பார்க்காதான் சொல்றாங்க. சில பேர் இருக்காங்க விதியை நம்பிக்கொண்டு, நோய் வந்தா சிகிச்சை பண்ணக்கூடாது, கடவுள் தான் நோயை தர்றாரு. இஸ்லாம் என்ன சொல்லுது? நோய் வந்தா வைத்தியம் பார், பசிச்சா சோறுன்னு, உழைக்கணும், சம்பாதிக்கணும், ஏழைகளுக்கு தர்மம் செய்யணும். அப்ப எதுக்கும் தடை போடல. இந்த நம்பிக்கையில என்ன கேடு? உங்களுக்கு அறிவுக்கு லாஜிக்கு ஒதுக்கிறது தவிர இதனால உலகத்துக்கு கேடு இருக்கா? கேடு இல்ல, நன்மை இருக்கு. நன்மை இருக்கும் போது மறுத்துட்டு இருக்கணும். லாஜிக் இல்ல, லாஜிக் இல்ல, லாஜிக் இல்ல. நம்பி எல்லாம் சொல்லிட்டாங்க, லாஜிக்கமா மறுபடியும் லாஜிக் தானே சொல்லுவீங்க? நானே சொல்றேன், சொல்லும் போதே சொல்றேன், லாஜிக் அதுல இல்ல. ஏன்னா கேள்வி கேட்கலாம், நீங்க திருப்பி கேளுங்க. ஏன்னா மத்தவங்க கேட்கறதுக்கா வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கணும். ஆயிரப்பிரியில இருந்து வர்றேன். நான் இந்துவோ கிறிஸ்டினோ முஸ்லீமோ அப்படின்னு சொல்ல விரும்பல. என்னுடைய க்வெஸ்சன் என்ன, நான் வந்து பைபிள் அதிகமா படிப்பேன், ஆனா குர்ஆனையும் ஓரளவு படிச்சிருக்கேன், தெரிஞ்சிருக்கேன். குர்ஆன்ல கூறப்பட்டிருக்கு பைபிள்
ஒரு இறை வேதம் என்று அழைக்கப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து ஒரு இறை தூதுவன் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டுள்ளது. இரண்டாம் வருகையின் பொழுது இயேசு கிறிஸ்து தான் வருவார் என்று ஒத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கும் பொழுது நான் பைபிளை பின்பற்றி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது குரானிற்கு வரும்பொழுது பைபிள் ஒதுக்கி தள்ள வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் ஏற்படும் அல்லவா? ஆனால் அதே குரானில் சொல்லப்பட்டுள்ளது, இறை தூதுவரையோ இறை வேதத்தையோ ஒதுக்கி தள்ளாமல் இருக்க வேண்டும், அப்படி தள்ளினால் அவங்கள் பாவத்திற்குள்ளாக்கப்படுவார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அப்பொழுது நான் பரலோக ராஜ்யத்தில் பங்கடைவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இறைவேதத்தை இதை தள்ளுவதா அல்லது குர்ஆனை பின்பற்றுவதா? என் கேள்விக்கு சரியான பதில் கொடு. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாரு. முதல்ல வந்து அவர் பைபிளை பத்தி கேட்டதுனால சொல்லிக்கிற வேண்டியிருக்கு. பைபிள் இறைவேதம் என்று குர்ஆனில் சொல்லப்படல. குர்ஆன்ல எந்த இடத்துலயுமே பைபிள் வந்து இறைவனுடைய வேதம் அப்படின்னு சொல்லப்படல. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இஞ்சியில், இஞ்சியல்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இயேசுநாதருக்கு, ஈசாங்கிற இயேசுநாதருக்கு எங்களுக்கு ஒத்துழை. கடவுளுடைய தூதர் என்று குர்ஆன் சொல்லுது. முகமது நபி மாதிரிய அவரும் ஒரு கடவுளுடைய தூதர், ஒரு கடவுள் கொள்கை தான் அவர் சொன்னாரு. ஆனா வந்து அவங்க கடவுளுடைய மகன் என்று மாத்திக்கிட்டது இஸ்லாம் கண்டிக்குது. கடவுளுடைய தூதரா வந்தவரை இயேசுநாதர் கடவுள் மகன் சொல்வதை இஸ்லாம் கண்டிக்குது. அதே நேரத்தில் வந்து இயேசுநாதருக்கு ஒரு வேதம் இஞ்சியில் கொடுக்கப்பட்டதா குர்ஆன் சொல்லுது. ஆனா பைபிள் வந்து இஞ்சியில் கிடையாது. ஏன் கிடையாதுங்கிறன்னு கேட்டா, வேதம் என்பது எப்படி இருக்கும்னா கடவுள் மனிதனிடத்தில் பேசுகிற மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் வேதம். முகமதே அப்படி செய், முகமதே இதை செய்யாதே, இப்படி குர்ஆன்ல இருக்கும். அப்ப இயேசுநாதருக்கு வந்த வேதம் எப்படி இருக்கும்னு கேட்டா, இயேசுவே அப்படின்னு இயேசு வந்து இயேசுவை கடவுள் கூப்பிட்டு பேசுற மாதிரி இருக்கணும். பைபிள் இப்ப சொல்லக்கூடிய அந்த புதிய ஏற்பாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு இயேசுக்கு சம்பந்தம் கிடையாது. மத்தேயு இருக்கு, மார்க் இருக்குது, லூக்கா இருக்குது, யோவான் இருக்குது. இந்த நாலு சுவிசேஷங்களும் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இயேசுநாதருடைய வரலாறு சொல்லுது. இயேசுநாதருக்கு பிறகு இயேசு அங்க போனாரு, இயேசு இங்க வந்தாருன்னு சொல்லி அவருடைய வரலாற்று நூல் தான் அது. கடவுள் அவர்கிட்ட பேசினது அதுல இல்ல. அதுலயே மத்தே என்பவர் வந்து இயேசுநாதர் அங்க போனாரு, இங்க போனாரு, இந்த பிரசங்கம் பண்ணினாரு, அந்த மாதிரி இதை குணப்படுத்தினாரு, அவங்கள இது பண்ணாரு, இப்படியான விஷயங்கள் தான் அதுல வருது. அப்ப கடவுளுடைய வேதம் என்று ஒண்ணு அவர் வந்திருக்கும்ல, அதை காணாம அது இல்ல. அது மாதிரி வந்து அப்போஸ்தலர்களுக்காக வேண்டிய பவுலடிகள் கொண்டு வந்தார நிருபங்கள், அதுக்கு பிஞ்சு உள்ளது நாலு சுவிசேஷத்துக்கு பின்னாடி, அதுகளையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசுநாதருக்கு பிந்தி எழுதப்பட்ட சில ரூல்ஸ்கள் தான் இருக்குது. நம்ம என்ன கேக்குறோம்னா இயேசுநாதரோட கடவுள் பேசியிருப்பார் இல்லையா, அப்படி ஒரு வேதம் இருக்குன்னு சொல்லுது. அது எங்க என்ன, அது இல்ல. இயேசுநாதருடைய மரணத்துக்கு பிறகு அவருடைய வரலாறு எழுதப்பட்ட நூல் தான் வந்து பைபிள். அதனால நீங்க பைபிளை படிச்சு பார்த்தாலும் தெரியும். அதனால வந்துட்டு நீங்க பைபிளே கடவுள் வேதம்னு சொல்வதாக சொன்னா அது தவறு. உங்களுடைய சகோதரருக்காக வேண்டி இது பற்றி கூடுதல் விளக்கத்தை, ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து கிறிஸ்தவ சமுதாயத்தில் உள்ளவர் தான் விளங்கும் இந்த விஷயங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் விளங்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக வேண்டி உங்களுக்கு கூடுதல் விளக்கத்துக்காக வேண்டி ரெண்டு நூல் உங்களுக்கு தர்றோம், ரெண்டு புஸ்தகம், எல்லா சந்தேகங்களையும் தீர்க்கக்கூடிய நூல். ஒன்னு வந்து ஹிந்தான் பைபிள் அப்படின்ற நூல் படிச்சிருக்கீங்களா? இறைவனுக்கு மகனான்னு ஒரு நூல் படிச்சிருக்கீங்களா? அதுல தான் உங்களுக்கு எல்லா வரும் இருக்குத. அதுல இருந்து கேளுங்க, நீங்க உங்களுக்கு எல்லாம் கிளீனா எழுதிருக்கமே. குர்ஆன்ல ரெண்டாம் அத்தியாயம் எட்டாம் அதிகாரத்தில் 62வது வசனத்துல போட்டிருக்கு, கிறிஸ்தவர்கள் பயப்படார் அப்படின்னு போட்டிருக்கு. படிச்சுனா எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? என்ன கேள்வி உங்களுக்கு? அதாவது மைக்கில சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, படிக்கலாம். நிச்சயமாக எவர்கள் ஈமன் கொண்டவர்களாகவும் இன்னும் எவர்கள் யூதர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் சாதியினர்களாகவும் இருந்து அவர்களில் எவராயினும் உண்மை கொண்டு நற்செயலை செய்தார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய நற்குழி அவர்களின் ரப்பிடத்திலே இருக்கிறது. இன்னும் அவர்களுக்கு எவ்வித பயமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். இப்படி இருக்கும் பொழுது கிறிஸ்தவர்கள் என்று ஒரு ஒரு இருக்கு மார்க்கம் இருக்கு. அப்படின்னா பைபிள் ஒரு மார்க்கம், ஒரு பைபிளை பத்தி சொல்லவே இல்லை. கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. கிறிஸ்தவன்னா என்னன்னு கேட்டா
இயேசுநாதர் உங்கள்கிட்ட நானே தெளிவா சொல்லிடுறேன், இயேசுநாதர் என்ன சொன்னாரோ அதை செய்யறதான கிறிஸ்துவம். முஸ்லீம்கள் வட்டி வாங்குறாங்க அது இஸ்லாம் இல்ல, முஸ்லீம்கள் வந்து திருடுறாங்க அது இஸ்லாம் இல்ல, முஸ்லீம் லஞ்சம் வாங்குறாரு அது இஸ்லாம் இல்ல. இஸ்லாம்ங்கிறது எது? குர்ஆன்ல இருக்கணும் இல்ல முஹம்மது நபி சொல்லிருக்கணும். அப்ப கிறிஸ்துவம் என்பது என்னன்னு கேட்டா, இயேசுநாதர் எதை சொன்னாரோ அதுதான் கிறிஸ்துவம். இயேசுநாதர் எதை சொன்னாரு அப்படின்னு கேட்டா, ஒரு பெண்மணி வருது தன்னுடைய பிள்ளைகளுக்காக வேண்டி ஆசி வழங்கும்படி கேட்குது இயேசுநாதர்ட்ட. அவர் என்ன சொன்னார் கேட்டா, நான் வந்து குழந்தைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன் இயேசு சொன்னதாக இருக்குது. இருக்கா பைபிள்ல? இருக்குது. அவரே என்ன சொல்றாருன்னா, நான் இஸ்ரவேலர்களுக்காக அனுப்பப்பட்டவனே தவிர மற்றவர்களுக்கு அனுப்பப்பட்டவன் இல்லை, இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு மட்டும்தான் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னது இப்ப உள்ள பைபிள்ல இருக்குது. அப்ப இயேசுநாதர் சொல்றது நீ கடைபிடிக்கிறதா இருந்தா அவரே உங்களுக்கு வரலன்ட்டாரு. இயேசுநாதர் சொல்றாரு நீ எல்லாம் பேசக்கூடாது, நான் இஸ்ரவேலுக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டாரு. இயேசுநாதர் வந்து நான் யாரை திருத்த அனுப்பப்பட்டேன் சொன்னாரோ, ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைகளுக்கு ஆசி கேட்கும் பொழுது நாய்கள்ன்றாரு இருக்கு, அதுல பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போட மாட்டேன் அப்படின்னு சொன்னதா இருக்குது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எப்படி அதை ஃபாலோ பண்ணலாம், இயேசு ஃபாலோ பண்ண வேணான்ட்டார்ல, நாங்கிற இயேசு சொன்னதான் கேட்கணும். இப்ப உள்ள சபைகள் சொல்றதை கேட்கக்கூடாது. இயேசு சொன்னது என்ன? நீங்க இஸ்ரவேலரா? நீங்க இல்ல இஸ்ரவேலர் நீங்க அவர் பின்பற்றலாமா? அதான் கேள்வி. நீங்க இஸ்ரவேல் இல்லைன்னா அவர் இஸ்ரவேல் மட்டும் நீ பின்பற்ற, நீ பின்பற்றலாம்னு சொன்னாரு, நீங்க எப்படி அவர் பின்பற்றுவீங்க? கேட்கும்போது வெட்டி விட்டாரு. கானானிய ஸ்திரீ வர்ற அவர் பெண்ணு, கானான் நாட்டு ஸ்திரீ ஒருத்தி வரும்பொழுது கேட்கும் பொழுதுதான் காலையில கனி ஊடுதா அந்த அம்மா வந்து இயேசுடைய காலை, அப்புறம் அதை சொல்றாரு போ வராதே கிட்ட வராதே அப்படின்னு. அப்ப அவர் வேற கானான் பக்கத்துல உள்ளது கானான்ங்கிறது, கானான் நாட்களை வர விடாட்டா நீ தமிழ்நாட்டாளுக்கு ஏன் போறீங்க? இயேசுக்கு பின்பற்றுங்க, அதான் கிறிஸ்துவம். இயேசு சொன்னதே என்னது? அவரே சொல்லிட்டு போறாரு எனக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு அவரை ஃபாலோ பண்ணுங்கன்னு போயிருக்காரு. இப்ப இஸ்லாமியர் எல்லாரும் குர்ஆன் படிக்காங்களா? இல்ல இல்ல படிக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல, படிக்கிறது கிடையாது. நானும் பைபிள் ஓரளவு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கேன், பைபிளை பற்றி சில சிந்தனைகள். அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வித்தியாசம் இல்லதான், நாங்க கண்டிச்சு தான் இருக்கிறோம். குர்ஆன் படிக்கல முஸ்லீம்கள்ங்கிறது நாங்க சொல்றோம், அதனாலதான் நிறைய மிஸ்டேக் எங்கள்கிட்ட இருக்குங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். படிக்க வைக்க நாங்க தூண்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்ப உள்ள நிலையில நீங்களா குர்ஆன் படிக்கிறீங்க? உங்க படிக்கல வித்தியாசம், நீங்க சேர்ந்தாலதான் இருக்கிறீங்க வித்தியாசம் கேட்டு இல்ல, நீங்க எவ்வளவு பரவாயில்ல அவங்கள விட அப்படித்தான் இருக்கிறீங்க, படிக்கணும் அதை நாங்களே வலியுறுத்திக்கிறோம். பரலோர் ராஜ்யத்தில் பங்கடையும்னா கிறிஸ்தவர்கள் பங்கடைவர்களா மாட்டார்களா? கிறிஸ்தவர்களுக்கு யாருக்கு அனுமதி இருக்கு அவர்கள்? கிறிஸ்தவர்களே நீங்க எப்படி கிறிஸ்தவரா இருப்பீங்கன்னு நான் கேட்கிறேன். நான் இயேசுவை பின்பற்றினாதான கிறிஸ்தவரு. ஆமா, இயேசு என்னை பின்பற்றாரு உங்களுக்கு சொல்லிட்டாருல, இஸ்ரவேல் மக்கள் சொன்னாரா பொதுமக்கள் தாரா? அவர் இஸ்ரவேல் மக்கள் மட்டும்தான் வந்தேன் சொன்னாரா? பைபிள் சொல்லுங்க, நான் பைபிள் உங்கள்கிட்ட எடுத்து காட்டுறேன், இஸ்ரவேலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், வேற மக்களுக்கு வரவில்லை. எப்படி குர்ஆன்ல நீங்க இறை தூதரா ஏத்துக்கிறீங்க? இறை தூதரா அப்படித்தான் அனுப்பப்பட்டாங்க நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி எல்லாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு தூதர், மலையாளத்துக்கு ஒரு தூதர், இந்திக்கு ஒரு தூதர். அப்படி நபிகளும் ஒரு நபிகள் மட்டும்தான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதா இருக்குது, பாக்கி அதுக்கு முந்தைய எல்லாம் ஒரு ஒரு பகுதிக்கு தான் அனுப்பப்பட்டாங்க. எப்படி யாவருக்கும் நான் தூதரா இருக்கிறேன்? இல்ல உலகத்து மக்கள் யாரையும் கூட இஸ்ராயல் மக்களை நான் மேம்படுத்தி உள்ளேன்னு வருது, அது இருக்குது. அப்ப இஸ்ராயல் மக்களுக்கு அவரும் ஸ்பெஷலா ஒரு இதை கொடுக்காரு. ஆமா, அதுவும் இவர்களையும் ஒண்ணு போல இருக்கு. ஆமா, இஸ்ராயல் மக்களுக்கு நிறைய அவங்கள்ட்ட நிறைய தீர்க்க தரிசிகள் வந்தாங்க, நிறைய ஆபிரஹாம்ல ஆபிரஹாம் இஸ்ராயல் யாக்கூபுக்கு சொல்றது, யாக்கூப்ல இருந்து நிறைய தீர்க்க தரிசிகள் அந்த சமுதாயத்துல தோண்டிக்கிட்டே இருந்தாங்க, அதுக்காக சொல்லப்படுது. இப்ப நான் கேட்கிறேன் தெரியுமா, இயேசுவை நீங்கள் பின்பற்றணும், அதான் கிறிஸ்துவர். இயேசுவை யார் பின்பற்ற வேண்டும் இயேசு சொன்னார் உங்களுக்கு சொன்னாரா? உலகத்துக்கெல்லாம் நான் வந்திருக்கேன் சொன்னாரா? தேடி போன ஆளுக்கு வரட்டினாரா? நம்ம வந்து நூலை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம், நூல்ல தான் இருக்குது. நபிய யாரும் நம்ம பாத்துருக்கோமா கண்ணாடி? இல்லங்க, அவர் சொன்னதை எழுதி வச்சுக்கிறீங்க நீங்க. அப்படி இல்ல, பைபிளை நாங்க ஏற்றுக்கொண்டு இருக்கோம். ஏத்துக்கிறீங்கல்ல? ஏத்துக்கிறோம். இருக்கா இல்லையா? நான் சொன்னது இருக்கா இல்லையா? எது? நான் சொன்னது இஸ்ரவேலுக்கு தான் நான் வந்திருக்கிறேன், உங்களுக்கு அனுப்பப்படவில்லை. அந்த பொம்பளை வரும்போது விரட்டி அடிச்சாங்களா இல்லையா?
அவர் கட்டளைக்கு மாத்தமா நீங்க பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. பைபிள குறைஞ்சினா எடுத்து போடுங்க. பைபிள்ல இருக்கா? பைபிள் இங்க இருக்கு, எடுத்துறேன். அந்த வசனத்தை எடுத்து போடுமா? பைபிள்ல இந்த வசனத்தை எடுங்க, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்களுக்கு அடுத்த நாலு இருக்கு, எதா ஒண்ணு எடுத்து கொடுங்க. அது பைபிள் கொடுங்க, எடுத்துருவாரு. பைபிள் பைபிள் தான் கொடுங்க, எடுத்துற சொல்றேன். கொடுங்க, அடுத்த கேள்விக்கு போயிடலாம். எத்தனை நம்பர் கேள்வி யாரு? நம்பர் 8 வந்துருங்க. அந்த என்னங்க தென்காசிக்கு அண்மையில் உள்ள ஆய்ப்புடையனுடைய சொந்த ஊர், பேர் வேலாயுதன். இவ்வளவு நேரம் பேசியதிலிருந்து சற்று மாறுபட்ட கேள்வி, ஆனால் அது ஒட்டிய கேள்விதான். உலக பொதுமறை திருக்குறள் உலகில் பலரும் பல மதத்தினரும் திருக்குறள் கருத்துக்களை பேசியும் எழுதியும் வலியுறுத்தியும் வருகின்றார்கள். சமண மதத்தினர் தனக்கு பிடித்த குறட்பாக்களை தங்கள் பிரச்சார வாகனத்தில் எழுதி பேசி வருவதை நீங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்லாமல், திருவள்ளுவர் கிறித்தவரே என்று சொல்லுகின்ற ஒரு நூலும் வந்திருக்கிறது. ஆகையால் திருவள்ளுவர் கிறிஸ்துவர் தான் என்று அவர் சொல்கிறார், ஒரு புலவர் எழுதியிருக்கிறார். இனிய மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்லுகின்ற இந்த மதத்திலும் குரல் கருத்துக்கள் பரவலாக உள்ளது என்று சொல்வதை நீங்கள் பரவலாக காணலாம். குரானிலிருந்து வந்ததுதான் குரல் அப்படி என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பேசியதை நீங்கள் கேட்டிருக்கலாம். நானும் கேட்டிருக்கிறேன், யார் பேசுகிறார் என்று நான் பார்த்திருக்கிறேன். இப்படி பல மதத்திலும் வருகின்ற கருத்துக்களில் இதில் இஸ்லாத்திலையும் குரல் குரானிலிருந்தான் வந்தது குரல் என்று சொல்லி ஆணித்தரமாக பேசுகின்ற அந்த கருத்துக்களுக்கு அதில் முரண்பட்ட கருத்துக்கள் இருக்கிறதா, அப்படியே அந்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது இந்த நேரத்தில் என்னுடைய கருத்தாக கேட்கக்கூடியது அந்த ஒன்றுதான். அதாவது குரானிலிருந்துதான் குரல் வந்ததா, அல்லது குரலில் உள்ள கருத்துக்கள் குரானில் இருக்கிறதுனால அப்படி பேசினார்களா என்றெல்லாம் நினைத்து பார்க்கிறேன். தங்களுடைய விளக்கம் எனக்கு தேவை. அழகான கேள்வி கேட்டுக்கிறீங்க. குரானிலிருந்து குரல் வந்தது என்று யாராவது சொன்னார்களே ஆனால் அது தவறு, 100% தவறு. ஏன் தவறு என்று கேட்டால், திருவள்ளுவருடைய ஆண்டு 2000 வருஷம் ஆச்சு, நபிகள் நாயகத்தினுடைய ஆண்டு 1400 வருஷம் தான் ஆகுது. திருவள்ளுவருக்கு 600 வருஷத்துக்கு பிந்தினவர் தான் நபிகள் நாயகம். அப்ப நபிகள் நாயகத்திலிருந்து திருவள்ளுவருக்கு போனுச்சுன்னு சொல்லவே முடியாது. குரான்ல இருந்து குரல் வந்துச்சு யாராவது சொன்னார்களே ஆனால் அவர்கள் வரலாறு தெரியல, சரித்திரம் தெரியாம சொல்றாங்கன்னு அர்த்தம். குரானில் இருந்து குரல் வரவே இல்லை. குரானுக்கு முந்தினது குரல், குரானுக்கு 600 வருஷத்துக்கு முன்பு. இப்ப கூட வள்ளுவர் ஆண்டு கடைபிடிச்சிட்டு வர்றாங்க காலண்டர்கள். வள்ளுவர் ஆண்டு எத்தனை? இப்ப 2003-ஆ 9-ஆ 2083-ஆ 33-ஆ சரி 2003-ஆ சரி சரி தமிழ்ல சொல்ல வேற வார்த்தை வழங்குது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இயேசுநாதரை விடவும் அவர் முந்தி இருக்கிறாரு. பைபிள்ல இருந்து வந்துச்சுன்னா தப்பு. அவர் வந்து இயேசுநாதரை விடவும் முந்தி இருக்கும் பொழுது அவர் கிறிஸ்தவரா இருந்தார்னு சொன்னாலும் அவங்களும் ஏமாத்துறாங்க. முஸ்லீம் அப்படி சொன்னாலும் அவர் ஏமாத்துறாரு. திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் இயேசுக்கும் முந்தினவர், நபிகள் நாயகத்துக்கும் முந்தினவர். அப்ப இங்க இருந்து அவர் இதை எடுத்துக்கொண்டார்னு சொல்லக்கூடாது. அடுத்து என்னன்னு கேட்டா, திருவள்ளுவருடைய கருத்துக்கள் வந்து இஸ்லாம் ஏத்துக்கிறதா என்று கேட்டால், பல ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்கள் அதில் இருக்கின்றன. இஸ்லாமும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து இருக்கிறது, பல ஏற்றுக்கொள்ளக்கூடாத கருத்துக்களும் இருக்கிறது. உதாரணமா வந்து புலாலை பத்தி சொல்லக்கூடிய புலால் உண்ணாமைய சொல்லுவார் வள்ளுவர். கொல்லான் புலாலை மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொல்லுவாரு. அதை இஸ்லாம் மறுக்குது. அப்படிலாம் சொல்லவெல்லாம் செய்யாது. நீங்க வந்து சைவத்தை கடைப்பிடிச்சீங்கன்னா மாடாரெல்லாம் உங்களுக்கு கும்பிடவா செய்யும், கைகூப்பி எல்லாம் தொழாது. அது மாத்திரம் இல்லாம அது சாத்தியமும் படாது என்ற அறிவியல் யுகத்துல நீங்க என்ன, நீங்க தண்ணி குடிச்சா கூட அதுல வந்து கிருமிகள் போக்குவரத்து எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அசைவமா தான் ஒரு மனிதன் சாப்பிட முடியுமே தவிர காய்கறி கூட இன்னைக்கு உயிர் இருக்குன்னு தான்.
சைவங்கிற சுத்த சைவங்கிறது வெறும் மண்ணு மட்டும்தான் சுத்த சைவம், அதை யாரும் சாப்பிட முடியாது. தண்ணி சாப்பிட்டா கூட என்ன ஆயிரும்னா அதுல வந்து உயிர்கள் இருக்குது. நீங்க காய்கறி சாப்பிட்டாலும் அதுல உயிர் இருக்குது. உயிர் இல்லாத மனிதன் உட்கொள்ளவே முடியாதுங்கிறது இன்றைய நவீன விஞ்ஞானத்தினுடைய கண்டுபிடிப்பு. இப்ப அதை பார்க்க நினைச்சா கூட தண்ணியில் அப்படி கிருமியை பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அப்படியே ஒரு மீன் அளவுக்கு நம்ம பார்க்கலாம். பெருசாகி காட்டுற கண்ணாடிகள்லாம் இருக்குது, கண்ணுக்கு தெரியாத போயிட்டு தான் இருக்குது. இதை இஸ்லாம் ஒத்துக்கல. எல்லாம் உங்களுக்கு படைக்கப்பட்டு நல்லா சாப்பிடுங்க என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது மாதிரி வந்து எல்லாத்தையும் கடைப்பிடிக்க இயலாது. இப்ப எக்ஸிமோக்களுக்கு என்ன செய்வாங்க, அவங்க எக்ஸிமோக்கள் இருக்காங்க பனிப்பிரதேசம், துருவப்பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு அப்படி பனி உறைஞ்சி போயிருக்கு, எந்த விவசாயமும் பண்ண இயலாது. அப்ப அந்த பனியை உடைச்சு உள்ளுக்கு விட்டா தண்ணி இருக்கும், அதற்குள்ள தூணியை போட்டு மீனை பிடிச்சி மீனை தான் திங்க ஏழும். அவர் போய் திருவள்ளுவர் சொன்ன கேட்டான செத்து போயிருவார், என்னத்த திங்க ஒண்ணும் கிடைக்காதங்க, அப்படியான ஒரு நிலைமையெல்லாம் வந்துடும். இதை வந்து இஸ்லாம் ஒத்துக்கல ஒண்ணு. அதே மாதிரி வந்து கணவனை தெய்வமாக கருதுகிறது வந்து திருக்குறள் இருக்குது. தெய்வம் தொழால் கொலுனன் தொழுதழுவாள் பெய்யன பெய்யும் மழை. தெய்வத்தை கூட வணங்காம கொலுனன்னா புருஷன், புருஷனை வணங்கினால் சொன்னா பெய்யின்னு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா புருஷனை வணங்கக்கூடாது, புருஷன் லைஃப் பார்ட்னர், உனக்கு வாழ்க்கையில ஒரு பங்காளி தான், தவிர பொண்டாட்டிக்கு எஜமான் கிடையாது. அதனால வந்து புருஷனை வந்து காலத்துக்கு கும்பிடுறது, புருஷன் காலில் விழுந்து வணங்குறது, அதெல்லாம் இஸ்லாத்துல கூடாது. தாய் தப்பங்காலில் கூட வணங்கக்கூடாது, ஒரு கடவுளை தான் வணங்கணுமே தவிர. அப்ப கணவனை கடவுள் மாதிரியாக அந்த சித்தரிக்கக்கூடிய அந்த இதுகளை வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. அது மாதிரி சில விஷயங்கள்ல வந்து இப்ப சந்திர கிரகணம் ஏற்படுது. அது ஏன் ஏற்படுதுன்னு கேட்கும்போது திருவள்ளுவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, சந்திரனை பாம்பு விழுங்குதுங்கிறாரு. கண்டது மண்ணும் ஒரு நாள் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்றுங்கிறாரு. அப்ப திங்களை வந்து பாம்பு விழுங்குறதுனாலதான் வந்து சந்திர கிரகணம் ஏற்படுதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அது வந்து ஒரு அந்த காலத்துல ஒரு நம்பிக்கை. சிவபெருமான் கழுத்துல பாம்பு கிடக்குது, அவர் தலையில சந்திரன் இருக்குது, இந்த பாம்பு போய் அந்த சந்திரனை விழுந்தது என்ற ஒரு கருத்தை அடிப்படையாக வைத்து அவர் எழுதியிருக்கிறார். இப்ப இது வந்து இஸ்லாம் ஒத்துக்கிறாரு. அப்படிலாம் கிடையாது, சந்திரனை பாம்புலாம் விழுங்குறது இல்ல, ரெண்டு மூணு கோள்கள் நேரம் வர்றதுனால ஒரே நேர்கோட்டில் வர்றதுனால அந்த கிரகணம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தினுடைய மகன் இறந்த நேரத்தில் கூட கிரகணம் வருது. அப்ப கூட மக்கள் பேசிக்கிட்டாங்க, நபிகள் நாயகம் மகன் இறந்ததுனாலதான் இது வந்திருக்கு, கண்டிச்சா சொல்லாதீங்க, இது வந்து ஒரு டேஞ்சரான ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது, நீங்க கடவுள்கிட்ட பாதுகாப்பு தேடுங்க என்று சொன்னார்கள். அதனால அந்த மாதிரியா சில விஷயங்கள்ல மாறுபடுது. அது மாதிரி சில கடவுள் விஷயத்திலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுங்கிறாரு. எழுத்துக்கெல்லாம் ஆனா வந்து முதலா இருக்கிற மாதிரி உலகத்துக்கெல்லாம் கடவுள் முதலா, இது இஸ்லாத்தினுடைய கொள்கைதான். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல அப்படிங்கிறாரு. கடவுளுக்கு வேண்டுதலும் இல்ல வேண்டாமையும் இல்ல, தேவையற்றவர் கடவுள்னு சொன்னா அது குர்ஆன்ல அசமது, எந்த தேவையும் இல்லாதவன் இஸ்லாமும் சொல்லுது. அதை சொல்றாரு. ஏற்றுக்கொள்ள விஷயங்களும் நிறைய இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களும் இருக்கிறது, ஆனா ரெண்டு வேற வேற, அதுல இருந்து இது காப்பியும் இல்லை, இதுல இருந்து அது காப்பியும் இல்லை. அமைதி. ஒன்பது, நம்பர் நைன், இல்ல ஒண்ணு பண்ணுங்கம்மா, அவரை கொஞ்சம் மப்புல இருக்கா அப்படி, அதனால பிரச்சனையா இருக்குன்னு நினைக்கிறேன். அவரை ஒன்னும் கொஞ்சம் கூட்டு போங்க, வெளியில கூட்டு போங்க, கூட்டு போங்க. ரைட், அடுத்து ஒன்பது வாங்க. தற்காலிகமாக அங்க ரொம்ப சேட்டையும் பண்ணுவேன், அதனால கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கனால அதனால இங்க வந்து இருக்கிறேன். இங்க வந்து இப்போ இந்த பெருநாள்ல இருந்துதான் உங்க ப்ரோக்ராம் நான் டிவியில பாப்பேன், அது நானா பார்க்க கிடையாது, எங்க வாப்பா, நான் ஒரு டிபிஎஸ் புரொட்டஸ்டர்ல வேலை பார்க்கறேன், எங்க வாப்பா வந்து எனக்கு ஒரு அடுத்தவங்க யாரும் எனக்கு வந்து ஒரு அட்வைஸ் பண்ணா எனக்கு பிடிக்காது. ரெண்டாவது என் போக்குலதான் நான் நடக்கணும்னு ஆசைப்படுற ஆளு. அதே மாதிரி எங்க வாப்பா கொஞ்சம் சொல்ல, எங்க ஃபாதர் யாரு எனக்கு சின்ன வயசுல சொன்ன ஒவ்வொரு கருத்துக்களை வச்சு, இங்க எங்க வாப்பா சொல்ற கருத்துக்களை வச்சு இப்ப நான் நடைமுறை எப்படி வாழ்க்கை எப்படி இப்படிலாம் இருக்கணும்னு எங்க வாப்பா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்து என்ன கொஞ்சம் மனமாற்றமா வச்சிருக்காரு. நான் இங்க புரோட்டா கடையில தான் வேலை பார்க்கறேன். என் பேர் வந்து கூப்பிடுறதெல்லாம் பாண்டியன் கூப்பிடுவாங்க, என் பேர் சொந்த பேர் வந்து ஜெவமணி. நான் பெரிய ஹோட்டல்ல வேலை பார்த்தேன், கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹோட்டல்ல நான் வேலை பார்த்தேன். இந்த பெருநாள்ல இருந்து ஏசு அழைக்க
எப்படி வந்தாரு உங்க ப்ரோக்ராம பார்த்தேன், அப்படியே எங்க வாப்பாட்ட வந்து கேட்பேன், இவர்கிட்ட நான் ஒரு சின்ன க்வெஸ்டின் கேட்கணும், எனக்கு ஒரு வாய்ப்பு கேட்க வாங்கி தரணும் வாப்பான்னு. அதே மாதிரி இப்போ தற்சமயமா இங்க போடுறாங்க, நான் உனக்கு கண்டிப்பா உனக்கு வாங்கி தரேன்னு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நீங்க உங்க இதுல இருக்கிறதா எங்க பைபிள்லயும் இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரிதான் வருது. ஆனா உங்களையும் சேர்ந்து என்னையும் சேர்த்து தான் நான் பேசுறேன். இதை வந்து நீங்க தவறா யாரும் நினைக்கவும் கூடாது, உங்க ஆட்கள்ல யாரும் நினைக்கவும் கூடாது, நினைக்க மாட்டேன். அதே மாதிரி எனக்கும் இருக்க வாப்பாவே கேட்டாரு, நீ என்ன கேட்க போற என்ன கேட்க போறன்னு கேட்பாரு, நான் சொல்ல மாட்டேன், அங்க வச்சுதான் சொல்லுவேன்னு சொல்லுவேன். என்னன்னா கேள்விவாங்க, நீங்க எல்லாம் நான் எனக்கு கிறிஸ்டின்ஸு முஸ்லீம்ஸுக்கு எல்லாருமே அஞ்சு நேரம் தொழுவ சர்ச்சுக்கு எல்லாரும் போறாங்க, வரதட்சணைங்கிற முறையில ஒவ்வொரு எல்லாம் தெரியும், ஒருத்தர்கிட்ட எதுவும் வாங்கக்கூடாது பிடிக்கக்கூடாது, அது இறைவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றீங்க. ஆனா பொண்ணு பார்க்க போது மட்டும் எனக்கு ஒரு 10% தான் 100% தான் எல்லாம் தெரிஞ்சுன்னு, என் பையன் துபாயிலிருந்து வந்திருக்கான், ஃபாரின்லேருந்து வந்திருக்கான், அவனுக்கு 100% தான்னு அஞ்சு நேரம் தொழுவு செய்யறவங்களே வாயை திறந்து கேட்கறீங்களே, அது மட்டும் எப்படி இறைவனுக்கு தந்த இதான் எங்க இதுலயே இருக்குது. நல்லா கேளுங்க, ரோசம் வரட்டும், 100% தான், 150% தான்ங்கிறான். அவங்க பாவம், ஒரு ரெண்டு பிள்ளை இருப்பாங்க, ஒரு பிள்ளைக்கு எனக்கு 50% தான் தைரியமா கேக்குறாங்க, வணங்கிட்டு கேக்குறாங்க. ஆனா அஞ்சு நேரம் தொழுவையும் அவங்களுக்கு இருக்குது, அஞ்சு நேரம் தொழுவ எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. இறைவன்ட்ட நம்ம ஒரு ஆள மனநோகிற மாதிரி பேசக்கூடாதுன்னு நீங்க சொல்றவங்க, இதை மட்டும் ஒரு மனநோகிற மாதிரி வாங்குறீங்களே, அதுக்கு பின்னால அந்த குடும்பத்தாரைப்படுற துன்பத்தை நீங்க யாராவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? அந்த பொண்ணு வீட்டுக்காரங்க ஒரு பிள்ளை பத்த பாவத்துக்காக அவங்க படுற கஷ்டத்தை எனக்காவது நினைச்சு பார்த்திருப்பீங்களா? அவங்க வீட்டை வித்து எல்லாம் வித்து அந்த நகையை போட்டுருவாங்க, அதை வட்டி கட்ட முடியாம நடுத்தருவுல அவங்க படுற கஷ்டம் என்ன இருக்கு? அது மட்டும் ஏன் உங்க பைபிள்லயோ புராணத்திலயோ எழுதி வச்சிருக்காங்களா? அது ஏன்னு கேக்குறேன். அழகான கேள்வி கேட்டிருக்காரு ஜெபமணி பாண்டி. அதாவது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய திருமணங்கள்ல பெண் வீட்டார்த்த நகைகள் கேட்கறாங்க, சீதனம் கேட்கறாங்க, பணம் கேட்கறாங்க, துழுகிறாங்களே அவங்களே கேட்கறாங்க, ஐந்து நேரம் துழுகை நடத்துறவங்களே கேட்கறாங்க, இது எவ்வளவு கஷ்டப்படுது வழங்க மாட்டீங்களான்னு கேட்கிறாரு. அழகான கேள்வி. ஆனால் ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும், முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவங்க உலகத்துல வந்து 600 கோடி பேர்ல 200 கோடிக்கு மேல முஸ்லீம்கள் இருக்கிறாங்க உலகத்துல. இந்த 200 கோடி மக்கள் இருக்கிற இந்த உலகத்துல இந்த 20 கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்தியாவில் உள்ள முஸ்லீம் மட்டும்தான் வரதட்சணை வாங்குறான். நல்லா விளங்கிக்கணும், அரபு நாட்டில் உள்ள முஸ்லீம் யாரும் வரதட்சணை வாங்குறதில்ல. இஸ்லாம் இல்லைங்கிறவங்களுக்கு சொல்ல வர்றேன், அரபு நாடுகள்ல எந்த நாட்டிலையும் வரதட்சணை கிடையாது. இன்னும் சொல்ல போனா பெண்ணுக்கு தான் ஆண் வந்து கொடுப்பான் லட்சக்கணக்கில், 5 லட்சம் 10 லட்சம் பெண்கள் கேட்பாங்க, கொடுத்தா தான் கல்யாணம் பண்ண முடியும். 5 லட்சம் ரூபாய் இல்ல, ரியால் 1 ரியால் 12 ரூபா, 60 லட்சம் ரூபாயாச்சு. ஒரு பெண்ணை கல்யாணம் பண்றாங்க, 60 லட்சம் ரூபா அவளுக்கு கிடைச்சா தான் அது வந்து இது பண்ணுவாங்க. நம்ம நாட்டில் சொல்லுவாங்க, அஞ்சு பொண்ணை பெற்ற அரசன் ஆண்டியா வாண்டு, ரெண்டு பத்தா கூட போதும் இப்ப ஆண்டியா போயிருவான். அந்த நாட்டில எல்லாம் ரெண்டு பொம்பளை பிள்ளைய பத்தா ஆண்டியா அரசனா போயிருவான். 60 லட்சம் ரூபா பாத்துக்கிறீங்களேன், ரெண்டு பொம்பளை பிள்ளைய பத்தான்னா அவனுக்கு 1.5 கோடி ரூபாய் கிடைச்சி போயிருது. அப்ப அந்த மாதிரிதான் உலகம் முழுவதும் இருக்கிறது. இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் மத்த மக்களை பார்த்து, எல்லாரும் வாங்குறத பார்த்து வாங்க ஆரம்பிச்சு அவர்களை விட கூட போயிட்டாங்க. ஸ்டார்டிங் எங்க இருந்து வேற இடத்துல வந்ததுதான். இந்த நாட்டில் உள்ள மற்ற சமுதாயத்தில் வாங்குற சமுதாயம் குறிப்பா மனப்புண்பட்டு இருக்கா சொல்ல நினைக்க கூடாது. முந்தைய ஆரம்ப காலத்துல எல்லாம் தமிழர்கள்ட்ட கூட வரதட்சணை இல்ல, பெண்ணுக்கு தான் கொடுப்பாங்க பரிசம் சொல்லி. அப்ப தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், நீங்க பாட்டு படிப்பீங்க, தங்க கடிகாரத்துல தந்துதான் மனம் பேசுவாரு, வாங்கிக்கிட்டு பேச மாட்டாரு, பெண்ணுக்கு தான் கொடுக்குற வழக்கம் இருந்துச்சு. பிராமண சமுதாயத்தில் மட்டும்தான் வழக்கம் இருந்துச்சு, இந்த ஒரு சமுதாயத்தில் மட்டும்தான் வாங்குற வழக்கம் இருந்தது. அதை பார்த்து வேற சமுதாயம் காப்பி அடிச்சாங்க, அதை பார்த்து முஸ்லீம் காப்பி அடிச்சாங்க. இப்ப நிலைமை என்னன்னு கேட்டா நீங்க சொல்ற நிலைமை தான். உங்களுக்கு எல்லாம் நாங்க கிளாஸ் நடத்துற அளவுக்கு இருக்கிறோம் இல்ல வணங்குதா, அவ்வளவுக்கு மோசமா போயிட்டோம். வரதட்சணை வாங்குறதுல நீங்க 10,000 வாங்கினா நாங்க 50,000 வாங்குறோம், நீங்க 10 சவரன் கேட்டா நாங்க 1/2 கிலோ கேட்கிறோம், 1 கிலோ கேட்கிறோம் எங்க சமுதாயத்துல. ஆனால் இது வந்து பயங்கர குற்றம் பாவம் என்று சொல்லி இன்றைக்கு ஊர் ஊராவை பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம். வரதட்சணை வாங்காத ஏராளமான திருமணங்கள், ஆயிரக்கணக்கான திருமணங்களை இந்த 20 வருட காலத்துல நாங்கள் வந்து இந்த உழைப்புல நடத்திருக்கோம். நாங்கெல்லாம் என்னுடைய திருமணத்துக்கு வரதட்சணை வாங்கல, என் குடும்பத்துல வாங்கல. இப்ப ஒரு போன வாரம் கூட வரதட்சணை ஒழிப்பு மாநாடு சென்னையில, அதுக்கு மறுநாள் ராஜ பண்டாரவடைங்கிற ஊர்ல, 2 ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இப்படி போய்கிட்டே இருக்கோம். வரதட்சணை ஒழிப்புக்காக வேண்டிய நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்.
எங்க சமுதாயத்துல இப்ப விழிப்புணர்வு வந்துகிட்டு இருக்கு. இஸ்லாத்தை படிச்சியாக நம்ம தப்புல செஞ்சுட்டு இருக்கிறோம், அறியாத காலத்துல செஞ்சிட்டாங்க. ஆனால் நீங்க இந்த கேட்ட கேள்வி முஸ்லிம்களுக்கு ஒண்ணு சொல்றேன், எப்படி உங்களை கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க செய்கிற இந்த செயல், இந்த வாரம் ஒளிபரப்பு, இந்த வாரம் டிவியில கூட பாத்திருப்பீங்க, வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுத்தாங்க மாநாட்டில். வர வாரமா, வர வாரம், வரக்கூடிய வாரம் போட போறாரு. வாங்கின வரதட்சணையை திருப்பி கொடுக்கிற நிகழ்ச்சிய நாங்க நடத்தி 20 வருஷம் 30 வருஷம் வாங்கியிருப்போம், 10 வருஷம் முந்தி நான் அறியாமை காலத்துல வாங்கிட்டேன், இஸ்லாம் தப்புன்னு சொல்லுது, நான் திருப்பி கொடுக்க போறேன் சொல்லி திருப்பி கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். எங்க சமுதாயத்தை பல தர்கா கட்டின மாதிரி, தப்பு செஞ்ச மாதிரி, விளங்காம மார்க்கத்துல உள்ளதுன்னு செஞ்சாங்க. இன்னைக்கு நாங்க அதுக்கு பாடுபட்டு இருக்கிறோம். முஸ்லீம்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு கேட்டா, சகோதரர் ஜெபமணி பாண்டி மாதிரியான எத்தனை சகோதரர்கள் உங்களை பார்த்து இஸ்லாத்தை வெறுக்கிற மாதிரி நடக்கிறீங்க, எவ்வளவு உன்னிப்பா கவனிக்கிறாங்கன்னு பாருங்க. நீங்க வாங்குற அந்த வரதட்சணைங்கிறதுனால இஸ்லாமிய மார்க்கத்துக்கு எவ்வளவு பெரிய இழிவை ஏற்படுத்திருக்கீங்க உணர்ந்து அந்த உன்னுக்காவது திரும்புங்க. உன்னுக்காவது அந்த பெண்களுடைய வாழ்க்கையில தலையிடாம அவங்களுக்கு மகர் கொடுத்து மார்க்கம் சொல்றபடி நாங்க கேட்டுக்கிறேன். அறிவுரை தான் சொல்ல முடியும். இவங்க செயலை நியாயப்படுத்த முடியாது, எங்க சமுதாயத்தில் நியாயப்படுத்த முடியாது. அது சம்பந்தமாவா இல்ல, இப்படியே போனா கேள்வி போயிட்டே இருக்கு, அடுத்த கேள்விக்கு சான்ஸ் இல்ல. ஐயா அடுத்து பாப்போம், நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. நம்பர் 10, இவன் குழுமியிருக்கின்ற அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நான் ஆய்க்குடியில் இருந்து வந்திருக்கின்றேன். ஆய்க்குடியில் தமிழாசிரியராக ஓய்வு பெற்று இன்று திருவள்ளுவர் கழகத்தில் செயலாளராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய செயல்பாட்டில் எனக்கு பலவற்றை பிடித்தாலும் கூட மிக மிக நன்றாக பிடித்திருக்கக்கூடிய ஒன்று எது என்றால், தொழுகை நேரத்தில் எவ்வளவு பெரியவர் வந்தாலும் அவர் அவருக்கு பின்னால் எவர் நிற்கிறாரோ அப்படி ஒருவருக்கு பின் ஒருவராக வந்து நின்று தொழுகை செய்கின்ற அந்த செயல்பாடு எனக்கு மிக மிக பிடித்தது என்று சொன்னால் அது மிகையன்று. இந்த ஒரு நல்ல செய்தியோடு கூட நான் உங்களிடத்தில் ஒரு சில கேள்வியை கேட்க விரும்பினாலும் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் முதலில் சொன்னீர்கள், மனிதனை மட்டும், அதாவது ஆண் பெண் என்று இருவரை மட்டும் படைத்ததற்கு பிறகு இந்த உலகம் பெரிய அளவில் கோடானு கோடி அளவிற்கு மக்கள் பெருகியிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி ஆண்டவனை தனிமைப்படுத்தி மற்றவர்களை தனிமைப்படுத்தி சிறப்பாக உங்களுடைய அறிமுக உரையில் கூறினீர்கள். அதெல்லாம் எனக்கு மிகவும் உடன்பாடுதான். ஆனால் உயிரை சொல்லுகிற பொழுது ஆண் பெண் என்று சொல்லுகின்ற உயிர் மட்டுமல்ல இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறது. ஓரறிவு உயிர் 2, 3, 4 என்று வந்து 5 என்று வந்ததற்கு பிறகு இதை 6வது உயிர் என்றெல்லாம் சொல்லித்தான் நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இருக்கிற பொழுது அல்லாஹ் என்று சொல்லுகின்ற அந்த கடவுள் எப்படி இவர்களை மட்டும் படைத்தார், அதற்கு பிறகு எல்லாம் வந்தன என்று சொல்வதை விட எத்தனையோ உயிர்கள் இருக்கின்றன, அத்தனை உயிர்களும் சமமாக கருதப்படக்கூடிய ஒன்றுதான். உயிரில் வித்தியாசமே கிடையாது, உடலில் தான் வித்தியாசம். மனிதன்ல வித்தியாசம் இருக்கு, ஆண் பெண். அதே போல ஓரறிவு உயிர்ல இருக்கு. இப்படி பல உயிர்கள்லையும் அந்த உடல் பாங்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி இருக்கிற பொழுது ஒன்றை மிகைப்படுத்தி மற்றவற்றை நீங்கள் சொல்லவில்லை. ஆகையினால் உயிர் என்று சொல்லுகிற பொழுது அங்கே எல்லா உயிர்களும் ஒன்று, அதை இறைவன் அல்லாஹ் படைத்திருக்கிறார். அதனால எல்லாவற்றுக்கும் எல்லா உயிருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். ஆட்டை சாப்பிடுவது, மாட்டை சாப்பிடுவது, கீரையை சாப்பிடுவது, தண்ணீரை கூட நீங்கள் சொன்னீர்கள். நீங்கள் உயிர் இருக்கிறது, நீங்க தண்ணீராக குடித்தீர்கள் என்றால் அது ஒரு விதம், அதை வெந்நீராக ஆக்கி குடித்தீர்கள் என்றால் அது வேறொரு விதம், ஆஃப் ஆயில் என்றெல்லாம் நீங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறதை நான் பன்முறை கேட்டிருக்கிறேன். முதல்ல விஜய் டிவியில உங்களது ஒளிபரப்பாகி கொண்டிருந்தது, இப்பொழுது ராஜ் டிவியில் ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அன்று முதல் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். புதுக்கோட்டை உங்களுடைய நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொண்டேன். அன்று எனக்கு எண் பின்னால் போய்விட்டது, 30-35 தாண்டிவிட்டது எண். அதனால் எனக்கு அன்று பேச முடியவில்லை. இன்று 10 என்று வந்த காரணத்தினால் இப்பொழுது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்தது. இந்த வாய்ப்புக்கு முதலில் நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லா உயிரும் சமம் என்று கருதுகின்ற நேரத்தில் சுருக்கம் இதுதான், வினாவினுடைய சுருக்கம் கருத்துரை இதுதான்.
எல்லா உயிரும் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லா உயிருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான். ஏன் கொடுக்கப்படவில்லை? சரி, அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. எல்லா உயிரினங்களையும் கடவுள் தான் படைத்தார், அது எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எம் முஸ்லீமுடைய இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் எல்லாவற்றையுமே மனிதனுக்காகத்தான் படைத்தார், மனிதன் அனுபவிப்பதற்காகத்தான் படைத்தார் என்பது இஸ்லாத்தினுடைய கோட்பாடு. இப்ப எல்லா உயிர் ஓரறிவு உயிர், ஈரறிவு உயிர், ஐயறிவு உயிரும் ஆறறிவு உயிர் என்று சொல்லி பல வெரைட்டிகள் இருக்குது. அதெல்லாம் உடல் அமைப்புலதான் வித்தியாசம் இருக்கே தவிர மற்றபடி உயிருங்கிறதுல வித்தியாசம் இல்லை என்பதையும் ஐயா அவர்கள் அழகா உங்களுக்கு சொன்னாங்க. சமமா மதிக்கணும், சமமா மதிக்கிறது உங்களுக்கு சாத்தியமே படாது. எப்படி சமமா மதிப்பீங்க? இப்ப நம்ம வந்து இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒரு நாய் வருது சேர உட்கார வைப்போமா? அதை வச்சுதான் விடுவோம், சமமா வைக்க முடியாது. நம்ம உட்கார்ற சபைன்னு ஒண்ணு இருக்குது, இதுல வந்து ஒரு நாய் உள்ள வந்து வரட்டணுமா இல்லையா? ஒரு மாடு வந்தா கூட செய்வோம், அப்படியே மாடு வட்டிதான்டுவோம், சமமா பார்க்க மாட்டோங்கிறோம். நம்ம அதுக்குன்னு தனியா தான் ஒதுக்கி வச்சுக்கிறோம், அதுக்கு நம்ம ஒரு மாடு வளர்க்குறோம், நம்ம ஒரு கட்டில் மெட்டையில படுக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கட்டில் மெட்டையெல்லாம் அப்படி நம்ம செய்வோமா? அது செய்ய மாட்டோம். அப்ப உயிர்கள் எல்லாம் சமம் இல்லை, நமக்கே தெரியுது சமம் கிடையாது, பாரபட்சம் இருக்குது. நம்ம நமக்கு நிகரா வந்து எந்த உயிர் ஆகுமாங்க? நம்ம மலத்தை நம்மளே சுத்தம் பண்ணிக்கிறோம், இதை திங்கிறோம், இதை திங்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம், நம்ம வீட்டு இதை நம்ம சாப்பிடுறோம், அடுத்த வீட்டு சாப்பிட மாட்டேங்கிறோம். அப்ப இப்படி எல்லாம் இவ்வளவு சாக்கடைகளை வந்து குடிக்க மாட்டோம், நல்ல தண்ணியை பார்த்து குடிப்போம். இப்ப தண்ணியில கிருமி இருக்குன்னா அந்த மினரல் வாட்டர் வாங்கி குடிப்போம், அது சாக்கடையிலையும் பெறலும், அதையும் திங்கும், இதையும் திங்கி மனிதனுடைய கழிவு மலத்தையும் கூட அது என்ன செய்யும் போய் சாப்பிடும். அப்படி எல்லாம் நம்ம வந்து நம்ம நம்ம மாதிரி நடக்காது. அதெல்லாம் எல்லா உயிரெல்லாம் சமமாவெல்லாம் நம்ம கருத முடியாது, வித்தியாசம் இருக்குது. இந்த ஆரஞ்சுங்கிற அந்த மகுடத்துக்கு நிகராக ஒரு உண்மை சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் கொடுத்துற பாக்கியங்கள்லயே இந்த பகுத்து உணரக்கூடிய அறிவு இல்லைன்னா நம்ம இப்படி உட்கார்ந்து பேசிட்டு போமா? இது மாதிரிலாம் ஏதாவது அந்த மிருகங்களுக்கு செய்ய முடியுமா? நம்மளை விட வலிமை உள்ள ஒரு சிங்கத்தை யானையை கூட ஒரு சின்ன ஒரு பையன் ஒரு அங்குசத்தை வச்சுட்டு என்ன பண்றான், அடக்கி ஆடுற காட்சியை பாக்குறோம், ரிங் மாஸ்டருக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுற காட்சியெல்லாம் பாக்குறோம். அதனால சமம்ங்கிறது வந்து எதுலையும் நம்ம சமம் கொடுக்கறதுல, ஒன்று சோத்துல சமம் கொடுப்போமா? எதுல சமம் கொடுத்துருக்கோம்? சாப்பாடு சாப்பிடுறோம், நம்ம வளர்க்குற மிருகங்களை நம்ம பக்கத்தில் உட்காந்து அதே சாப்பாடு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். படுக்கிற இடத்துல சமம் கொடுப்போமா? அல்ல சம்மந்தம் பண்ணிக்கிறோமா? நம்மள உள்ள ஒரு ஆம்பளைக்கு அது ஒரு பொம்பளை நம்ம கல்யாணம் பண்ணி அப்படிலாம் வைக்க முடியாது. அது எல்லா வகையிலும் வேறதான், வேற எதுவும் பார்க்கணும். அது இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, மனிதன் உயிர் வாழ்வதற்கு பலவிதமான உணவுகளை கடவுள் படைத்திருக்கிறார். அந்த உணவுகள்ல காய்கறி பழங்கள் கனிகள் எப்படி உணவா இருக்குதோ அது மாதிரிதான் உயிரினங்களும் நம்முடைய உணவா படைக்கப்பட்டிருக்கிறது. இதை நம்ம விளங்கிக்கணும். அது போக இயற்கையிலிருந்து சில பாடங்கள் நம்ம படிக்கலாம். இயற்கை என்ன சொல்லுது? சிங்கம் புலி எல்லாம் நீங்க பாக்குறீங்க, அவைகள் எல்லாம் வந்து மாமிச பச்சினிகளா இருக்குது. ஆடு மாடுகளை பாக்குறீங்க, அவை வந்து சாக பச்சினியா இருக்குது, அது எதையும் சாப்பிடுறது இல்ல, சிங்கம் புலி சாப்பிடுது. இது என்ன அடிப்படை ரெண்டுங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, சிங்கம் புலி வந்து சைவத்தை சாப்பிட்டா அதுக்கு ஒத்துக்கிறாரு, ஜீரணிக்காது. ஆடு மாடு வந்து அசைவத்தை சாப்பிட்டா ஒத்துழைக்காது. எந்த மிருகங்களுக்கு கோரை பல்லு இருக்குதோ, இந்த பல்லு நீளமா விசப்பல்லுமாங்கல்ல, கோரை பல்லு இருக்குதோ அந்த மிருகங்களுக்கு மட்டும்தான் அசைவத்தை ஜீரணமாக்கக்கூடிய சக்தி குடலில் இருக்கிறது. இப்ப சயின்டிபிக்கா விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி என்ன சொல்றான்னு கேட்டா, ரெண்டு உணவும் சீரணமாகக்கூடிய ஒரே தன்மை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. நீங்க வந்து கரிய திண்டாலும் மாமிச திண்டா சைவத்தை திண்டாலும் ஜீரணமாகும், அசைவத்தை திண்டாலும் ஜீரணமாகும். புலி வந்து ஒரு ஆட்டு திண்டுபிட்டு ஜீரணமாக்கப்படும், புள்ள திண்டு ஜீரணமாகாது. அதுக்குதான் புலி பசித்தாலும் புள்ளை தின்னாதுமா. உடல் இயற்கையிலே நீங்க ஆய்வுக்கு இன்னைக்கு நவீன விஞ்ஞான யுகத்தில் விட்டீங்கன்னு சொன்னா, மனிதனுடைய அந்த குடலுக்கு மட்டும்தான் கரியையும் பிசைஞ்சு அடிச்சுக்கணும், காய்கறியை சாப்பிட்டாலும் பிசைஞ்சு தேவையான சத்துக்களை எடுத்துக்கிட்டு தேவையில்லாத வெளியேற்றணும். இந்த உடல் எப்படி படைக்கப்பட்டிருக்கு என்பதற்கு வந்து ஒரு 25-50 வருஷத்துக்கு முந்தைய இருந்த பார்வையை விட நவீன யுகத்து பார்வையை நம்ம மாத்திதான் ஆகணும். இப்ப சொல்றாங்க, மனிதன் மட்டும் வித்தியாசமா தான் படைக்கப்பட்டிருக்கான், ரெண்டு உணவுக்கும் ஏற்ற மாதிரி படைக்கப்பட்டிருக்கான்னு சொன்னா, அப்ப ஒரு கடவுள் எப்படி படைச்சிருக்கா நமக்கு விட தெரிஞ்சு போகுது. இதுவும் செமிக்குது அதுவும் செமிக்குது. மாட்டுக்கு நீங்க கறிய பிரியாணி ஆகி கொடுத்தா கூட திங்க மாட்டேங்குது, புளிக்கு போய் புல்லு கட்டு பச பச்சை சேர்ந்து வாங்கி போட்டாலும் அது திங்க மாட்டேங்குது. அப்ப அதுக்கு இயற்கையான அப்படிதான் கடவுள் படைச்சிருக்கிறார். அதை வந்து மனிதனுக்கு வந்து ரெண்டு ஜீரணம் ஆகிற மாதிரி படைச்சிருக்கிறாரு. ஒண்ணு நீங்க சொன்னபடியே எடுத்துக்கொண்டாலும் உயிர்களில் பல வகை இருக்குன்னா, அப்ப எப்படி நம்ம காய்கறியில உயிர் இல்லைன்னு சொல்ல முடியும்? உயிருக்கு தானே செய்யுது, உயிர் இல்லைன்னா வளராதுங்க. உயிருக்கு இலக்கணம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல இது வள இது இப்படித்தான் இருக்கும். ஒரு 50 வருஷம் கழிச்சு பார்த்தாலும்
இது வந்து வளர்ந்துருக்காது, இப்படிதான் இருக்கும், ஆனா துருப்பிடிச்சிருக்கும், வேற மாதிரி போயிருக்குமே தவிர இது வந்து வளராது, சந்ததி பெருக்காது. ரெண்டு நடந்த உயிர் இருக்குன்னு இருக்கும், சந்ததிகள் பெருக்க நடக்குதா இல்லையா? காய்கறிகள்ல ஒரு விதையை போடுறீங்க, நூறு குட்டி போடுது, அதான் அதனுடைய குட்டி, அதுல இருந்து வரக்கூடிய காய்கள் ஒரு மைக்க போச்சு வச்சா ரெண்டு மைக்கு வருமா? ரெண்டு மைக்கு வராது. ஒரு பேனாவை போச்சு வச்சா இன்னொரு பேனா உற்பத்தி ஆகும், இன்னொரு பேனா உற்பத்தி ஆகாது. அப்ப உயிருக்கு என்ன அர்த்தம்? இடம்பெயரக்கூடிய சக்தி மட்டும்தான் அந்த தாவரங்களுக்கு இல்லை, இங்க இருந்து இன்னொரு இடத்துக்கு போவாது. அதை தவிர இனப்பெருக்கம் செய்கிறது ஆணு பெண் இருக்கா இல்லையா? தாவரங்கள்ல ஆணு பெண் இருக்கு, ஜோடி சேர்ந்தா தான் காய்கறி உற்பத்தி ஆகும். ஆண் பூண்டு இருக்குது, பெண் பூண்டு இருக்குது. ஆண் பூவை போய் வண்டு உட்கார்ந்து மகரந்தப்படி எடுத்துக்கிட்டு போய் பெண் பூவுல வச்ச பிறகுதான் அந்த பெண் பூ வந்து காய்க்குதுங்களாம். அல்லது காத்துக்கள் வேகமா வீசும் போது ஆண் பூவுல உள்ள மகரந்த பொடி போய் பெண் பூவுல போய் டச் பண்ணணும், அப்பதான் சந்ததி பெறுதுங்கிறான், காய் காய்க்குங்கிறான். அப்ப ஆணும் பெண் அதுல இருக்குது, ஜோடி செய்யறதுலாம் சொல்லும் பொழுது அப்ப அது உயிர் தானே. அப்படி நம்ம ஒரு சித்தாந்தம் பண்ணா ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கணும், எல்லா உயிரும் சமம்னு பார்த்தோம்னா ஆட்டினுடைய உயிரும் ஒரு கத்திரிக்காய் செடியுடைய உயிரும் சமம் தானே, உயிர் தானே. அப்படி நம்ம பார்த்தோம்னு சொன்னா நமக்காகத்தான் கடவுள் படைத்திருக்கிறார் என்பதில் உள்ள ஒரு விளக்கம் விளங்கும். ஐயா வேண்டி அது இன்னும் விளக்கம் புஸ்தகம் ஒண்ணு போட்டிருக்கிறோம், அந்த புத்தகம் ஒன்னு குற்றச்சாட்டுகள் பதில் வரும். சமம் சொல்றீங்க, உயிர் என்று சொல்லுகிற பொழுது எல்லா உயிரும் ஒன்றுன்னு பேசிட்டோம். சரி, அப்புறம் இந்த உயிரை நீங்க உயர்வுபடுத்தி மனித உயிரை, இதெல்லாம் இந்த மனித உயிருக்கு மற்றதுதான் எல்லாமே. அப்ப அல்லாஹ் படைக்கிற பொழுது, கடவுள் படைக்கிற பொழுது, இந்த மனிதனுக்காக தான் பிற உயிர்கள் எல்லாம் படமாட்டான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னாருன்னு நீங்க சொல்றீங்க. சரி, அடுத்து ஒரு அன்பான வேண்டுகோள் எல்லா சகோதரருக்கும். அடுத்து 11:00 வர்றதுக்கு முன்னாடி ஒரு வேண்டுகோள் என்னன்னா, மணி 12:30 மணி ஆயிடுச்சு, கேள்வி வந்து 10 தான் போயிருக்கு. நாங்க பெரும்பாலும் இந்த நேரத்தில் 20 கேள்வியை ரீச் பண்ணி போயிட்டு இருப்போம். அதனால உங்களுடைய அறிமுகத்தை கொஞ்சம் சுருக்கமாக்கிக்கிறீங்க தயவுசெய்து. என் பேர் வந்து பாலசுப்ரமணியம், குற்றாலத்திலிருந்து வர்றேன். முதல்ல வந்து இந்த தென்காசி ஜமாத்துக்கு வந்து முதல்ல வந்து என்னுடைய நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிறேன். இதுவரைக்கும் ஐயா பேச வந்து நம்ம டிவியில தான் பார்த்து சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தோம். இப்ப நேரடியா வந்து ஐயாவை நேரடியா பார்த்து அவருடைய பேச்சு நேரடியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுத்த தென்காசி ஜமாத்துக்கு முதல்ல நன்றியை குறித்தாக்கிக் கொள்கிறேன். இப்ப ஐயா வந்து அறிமுக உரையில வந்து ரொம்ப அழகா சொன்னாங்க, இஸ்லாம் வந்து ஒரு இனிய மார்க்கம் சொல்லி அது வந்து அதுக்குண்டான காரணத்தை எல்லாம் வந்து மிக தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அது உண்மையை நானும் ஏத்துக்கிறேன். நான் வந்து இப்ப இந்த ஐயா பேச்ச வந்து டிவியில கேட்டு கேட்டு நான் இப்ப பாதி முஸ்லீம் ஆயிட்டேன். அவர் வந்து என்ன, அதாவது ஒரு லாஜிக், அதாவது ஒரு லாஜிக் படி மிக அறிவுபூர்வமா வந்து ரொம்ப விலக்கி ஒவ்வொரு கருத்தா சொல்றதுனால அது யாருமே வந்து உண்மை ஏத்துக்கிறதா வேண்டியிருக்கு. சரி, இப்ப வந்து இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்ப இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம், ஒரு இஸ்லாமுக்கு அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப இஸ்லாம் வந்து ஒரு மனித நேயத்தினுடைய உச்சகட்டம், அதையும் நானு ஏத்துக்கிறேன். அப்போ இப்ப நாட்டில் நடக்கிற பிரச்சனை வந்து இப்ப நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், வெளிப்படையா ஒரு முக்கியமான பிரச்சனையில வந்து ஒரு இரண்டு ஒரு இஸ்லாம் சமூகமும் இன்னொரு சமூகமும் சேர்ந்து ஒரு பெரிய யார் முதல்ல விட்டு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனையில வந்து இப்ப நாடே வந்து அல்லவலப்பட்டுகிட்டு இருக்கு. அது வந்து ஒரு பெரிய விஷயம், நாடு வந்து இதுவரைக்கும் சந்திச்ச வந்து மிகப்பெரிய ஒரு துன்பத்துல இது மிகப்பெரிய துன்பமா இருக்கு. அதனால இப்ப இஸ்லாம் வந்து ஒரு இனிய மார்க்கம், இது மனித நேயத்தினுடைய உச்சகட்டம், அது வந்து உண்மை, அது வந்து உண்மைதான், அதுல வந்து சந்தேகம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் சமூகம் வந்து இதை முதல்ல விட்டுக் கொடுக்கணுமா வேண்டாமா? அதாவது இப்ப யாரு முதல்ல விட்டுக் கொடுக்கறது? அதுக்கு இப்ப ஒரு வீட்டுல வந்து இப்ப 4 அண்ணன் தம்பி இருந்தாங்களோ, யாரு வந்து பக்குவப்பட்டவங்களோ, யாரு வந்து முதிர்ச்சி அடைஞ்சவங்களோ, யாரு வந்து அனுபவத்துல வந்து சிறந்து விளங்குறாங்களோ, அவங்கதான் வந்து ஒரு ஒரு கடைசி பையனுக்கோ இல்லாட்டி ஒரு ஒண்ணு மரியாத தம்பியோ ஒரு குற்றம் செஞ்சுட்டா பொறுத்துக்க வேண்டிய அவசியம் வந்து அந்த பக்குவப்பட்ட ஒரு மூத்த குடும்ப உறுப்பினருக்கு தான் உண்டு. மூத்த குடும்ப உறுப்பினரோ இல்லையோ, ஒரு பக்குவப்பட்டவருக்கு, சப்போஸ் வந்து இந்து சமூக மக்கள் வந்து மூத்த குடும்ப மக்கள் இருந்தா கூட, அதாவது அக்கார்டிங் டு இஸ்லாம் நான் பேசிட்டு இருக்கேன். அப்ப வந்து அந்த இப்ப வந்து இந்த பக்குவம் இந்த பிரச்சனையில வந்து விட்டுக் கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து யார் இப்ப ஒரு இஸ்லாமுக்கு இருக்கா இல்லையா? அதான் என்னுடைய கேள்வி. அதாவது அழகான ஒரு கேள்வி கேட்கிறாங்க, பாபர் மசூதியுடைய பிரச்சனையை தான் கேட்கிறாங்க. இந்த பாபர் மசூதி பிரச்சனை யாருக்குரியதுன்ற ஒரு விவகாரம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த விவகாரத்துல
பேசாம முஸ்லிம்கள் வந்து நீங்க பண்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கிறீங்க, நல்ல மார்க்கத்தில் இருக்கிறீங்க, பிரச்சனையை தவிர்ப்பதற்காக வேண்டி விட்டு கொடுத்துடலாமே, விட்டு கொடுத்தா பிரச்சனை இருக்காதுங்கிறத ஒரு அழகான உதுப்பு சொன்னாங்க. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நிலைப்பாட மனித குலத்துக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, பாபர் மசூதி விட்டுறணும். பாபர் மசூதிக்கு மட்டும் சொல்லல, இது என்னுடைய வீடு, எனக்கு சொந்தமான வீடு. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தர் வந்து என் வீட்டை வந்து அபகரிச்சுக்கிறார், உண்மைங்களா, என் வீட்டில் ஒரு ஜான அல்ல ஒரு பகுதியை அபகரிச்சுக்கிறார். இஸ்லாம் எனக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அதை வந்து அந்த போக்கை நீ ஆதரிக்காத, இதை நீ கட்டுப்பட்டுட்டு போனேன்னா ஒவ்வொரு வீட்டையும் ஆக்கிரமிச்சிட்டு இருப்பாங்க. ஆக்கிரமிக்கிற ஆட்களுக்கு வந்து அடிமணிய கூடாது. ஆக்கிரமிக்கன்னு வந்தாங்களே, ஆனால் உன்னுடைய ஒரு எப்படி சொல்றாங்க, நபிகள் நாயகம் சொல்றாங்க, முஸ்லீமுக்கு மட்டும் சொல்லல, எல்லா மனித குலத்துக்கும் சொல்லுது மார்க்கம். நீங்க போய்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு 1000 ரூபாய் பையில வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை பறிக்கிறதுக்கு வரலாம், இந்த கொடுத்துட்டு போயிடக்கூடாது. ஃபைட் பண்ணி அவன் செத்தான் நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லுது. இப்படி ஒரு 4 பேர் உண்டாயிட்டார்களே, ஆனால் குற்றம் செய்பவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும். இன்னைக்கு ஏன் இந்த திருட்டுகள் பெருகுது பாருங்களேன், திருடனை எதிர்த்து ஃபைட் பண்ணணும் பயப்படுறோம், கத்தி வச்சிருப்பான், குத்திர வாங்குறதுக்கான இந்த பீரோசாவி, இந்த நகை, இந்த வளையல் என்ற ரேஞ்சுக்கு நம்ம போறதுனாலதான் இது பண்றான். திருட போற இடத்துல அடிப்பானுவோ, உதவ வேண்டியிருக்கும். நீங்க பாத்துருக்கீங்க பிரயாணத்துல, ஒரு 65 பாசஞ்சர் போறான், 2 பேர் கத்தி எடுத்துட்டு வர்றான், எல்லாம் எந்திரி, எல்லாம் எந்திரிக்கிறான், எல்லாம் சட்டை கட்டி போடு போடுறான், கழுத்து உள்ள கழட்டு, 65 பேர் ஒரு கோழி அமுக்கணும், அமுக்க வேண்டியான அமுக்க மாட்டேங்கிறோம். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அடக்குமுறையாக செய்ய வந்தார்களே, ஆனால் சொந்த சொத்தா இருந்தாலும், அது இந்துவா இருந்தாலும் முஸ்லீமா இருந்தாலும், விட்டு நம்மளா கொடுக்கறது வேற, எதை வேணாலும் விட்டு கொடுக்கலாம். என் இடத்த பக்கத்து விட்டு கஷ்டப்படுறா, நீங்க வச்சுக்கிறங்க, அது வேற விஷயம். பறிக்க வர்றாருங்கள அதை கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான வீடு, வாசல், சொத்து, சுகம் எல்லாத்துக்குள்ள கோட்பாடு. அதை விட நம்ம பார்க்க வேண்டியது தெரியுமா, நாம் ஒரு நாட்டில் வாழ்கிறோம், நம்ம ஒரு நாட்டில் வாழ்றோம், எந்த நாட்டில் வாழ்றோமோ அந்த நாட்டுக்கு என்று ஒரு சட்டம் இருக்கிறது. அந்த சட்டத்தின்படி தீர்த்து கொள்வதற்கு 1000 வழிமுறைகள் இருக்குது. அந்த சட்டத்துக்கு எல்லாரும் கட்டுப்படுவோங்கிற ஒரு மனநிலை வந்துட்டா பிரச்சனை தீந்துருமா இல்லையா, உடனே தீந்துரும். ஒரு நிமிஷம் ஒரு விவகாரமே இல்ல. இப்ப பாபர் மசூதி சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. ஒரு இஸ்லாமிய ஆட்சி ஒன்று நடக்கல, மதச்சார்பற்ற ஆட்சி தான் நடக்குது. அப்ப வந்து அந்த சட்டத்தை அடிப்படையாக கொண்ட நீதிபதிகள் தான் சீட்ல உட்கார்ந்துருக்க போறாங்க. அந்த நீதிபதிகள் இந்த நாட்டின் சட்டப்படி விசாரித்து அது உங்களுக்கு உள்ளது இல்லைன்னு சொன்னால் நாங்கள் விட்டுக் கொடுக்க தயார், நாங்கள் உடனே கட்டுப்படுவோம் என்று பாபர் மசூதி கமிட்டிக்காரங்க சொல்லிட்டாங்க, விட்டுக் கொடுத்துட்டாங்க. என்ன விட்டு கொடுக்குறாங்க, எங்களுக்கு உள்ள இல்லன்னு சொல்லிருங்க, பிரச்சனை கலப்ப மாட்டோம், 400 வருஷமா வச்சிருந்தோம்லாம் பேச மாட்டோம், நீதிமன்றம் அதை சொல்லட்டும், எஸ்ங்கிறாங்க, முடிஞ்சு போச்சா. அவனும் கலப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீதிமன்றம் சொன்னாலும் கேட்க முடியாது, நாங்க நினைக்கிறது நீதிமன்றம் சொல்லணும். இப்படி ஒரு போக்கு எங்க ஒன்றை விட நீங்க பார்க்கணும். நீங்க இதை வந்து நீங்க லேசா விட்டு கொடுத்தல் என்று எடுத்துக்கொண்டீர்களே ஆனால், நம்ம நினைத்தோமே ஆனால், நீதிமன்றத்தை மீறி ஒரு 1000 பேர் சேர்ந்தா என்ன வேணாலும் செய்யலாம். ஒரு பாடத்தை உலகத்துக்கு கொடுக்குமா, கொடுக்காதா, நிறைய தப்புகள் செய்ய தூண்டுமா, தூண்டாது. நம்ம கூட்டம் சேர்ந்தவன கோர்ட்ல ஒண்ணுங்கயாதுடா, கூட்டம் சேர்ந்தவன சட்டமா ஒண்ணுங்கயாது என்ற எண்ணம் நாட்டுக்கு உருவானால் அது நன்மை பயக்குமா. இப்ப ஒண்ணு வேணாம, நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு அது விட்டு கொடுத்தல் தானே. முஸ்லீம்கள் அப்ப இருந்து சொல்றாங்க, இடிக்க முந்தின்னு சொன்னாங்க, இடிச்ச பிறகு சொன்னாங்க, இந்தாங்க பாபர் இடிச்சுட்டானா கட்டிட்டானா, அது பொய் தான் நீங்க சொல்றீங்க, உண்மைன்னு வச்சுக்கிறோம், போட்டு சொல்லிட்டாங்க, கோர்ட்டு சொல்லட்டும்பா, கோர்ட்டுல அவங்க அப்படி சொன்னா கொடுத்துருவோம். இதை வந்து அப்பவும் இப்பவும் சொல்றோமா இல்லையா, அப்படி விட்டு கொடுத்தல் முஸ்லீம் சைட்ல இருக்கதான் செய்யுது. இப்பவும் விட்டு கொடுப்பாங்க முஸ்லீம் சைடுனா, பாபர் மசூதி கமிட்டி தான், பாபர் மசூதிக்கு என்று ஒரு கமிட்டி இருக்கிறது, அந்த வழக்கம் அவங்க நடத்திட்டு இருக்கிறாங்க, அவர்கள் அந்த டிரஸ்டி உரிமையாளர்களா இருக்கிறாங்க. அதுல கூட நீங்க கவனிக்கணும், இது பாபர் மசூதி கமிட்டி தான் பாபர் மசூதி எடுத்துக்கிட்டு இருக்குது, முஸ்லீம் லீக் போய் அங்க வழக்கு நடத்திட்டு இருக்கல, வேற தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் போய் அங்க போய் வழக்கு நடத்திக்கிட்டு இருக்கல, அவங்க பிரச்சனையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த ராமஜென்மபூமி ட்ரஸ்ட் இருக்கு, அவங்கள்ட்ட விட்டு இருந்தா பிரச்சனை போயிருக்க. இதுல வேற வேற இடத்துல இருந்து போய் அரசியல் சக்தி எல்லாம் அவங்கள தூண்டி விடும் பொழுதுதான் அந்த மாதிரியான தேவையற்ற பிரச்சனை எல்லாம் வருது. இப்ப ஏன் இது நான் என்ன கேட்கிறேன்னா, நம்ம நாட்டுடைய நீதிமன்றத்துக்கு என் கட்டுப்பட என்ன, எல்லாரும் அதை விட விட்டு கொடுத்தல் என்ன இருக்குது, எங்களுக்கு உள்ளது இல்லைன்னா நாங்க விட்டு கொடுக்குறோம், உங்களுக்கு உள்ளது இல்லைன்னா நீங்க விட்டு கொடுக்கணும், முடிஞ்சு போதா. நாளைக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, இதுதான் இஸ்லாம் நாம சொல்லக்கூடியது.
எல்லாரும் கோர்ட்டு கட்டுப்படுவோங்க. அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வராதுங்க. நமக்கு மேல ஒண்ணு இருக்குன்னு ஒத்துக்கிட்டாதான் நாடு உருப்படியா இருக்கும். நமக்கு மேல நம்மளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தேசபக்திங்கிறது அதான். தேசபக்திங்கிறது மண்ணை நேசிக்கிறது அல்ல, தேசபக்தி சட்டத்தை நேசிக்கிறது தான். அரசியல் சாசனத்தை நேசிக்கிறோமே அதுக்கு பேர் தான் தேசபக்தி. மண் இன்னைக்கு இவ்வளவு இருக்கு, நாளைக்கு பெருசா போகும், நாளைக்கு சின்னதா போகும். நேற்று இந்தியா வேற, இன்னைக்கு இந்தியா வேற, இந்திரா காந்தி காலத்துல இருந்த இந்தியா வேற, இப்ப உள்ள இந்தியா வேற. இப்ப உள்ள இந்தியாவில் கச்சத்தீவு இல்ல, இந்திரா காந்தி காலத்துல கச்சத்தீவு சேர்ந்த இந்தியா. இந்தியாங்கிற நிலப்பரப்பு மாறும், கூடும், நாளைக்கு குறையும். நம்மளே ரெண்டா பிரிச்சுட்டு போறோம், அல்ல இன்னொரு நாட்டுக்கு நம்மளுக்கு சேருவோம். அதில் பிரச்சனை, சட்டம் தான் பிரச்சனை. நாடு என்பது இந்தியாவின் அரசியல் சாசனம். அதை நம்ம எல்லாருமா சேர்ந்து உருவாக்கி சுதந்திரம் அடையும் பொழுது நமக்கு நாமே வழங்கி கொண்ட அரசியல் சாசன புத்தகத்தின்படி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கட்டும். இது ஏன் போட்டு சண்டை போடுறீங்க எல்லாரும், கோர்ட்டில் விட்டு ஒதுக்குவோம் எல்லாரும், இதை வந்து செய்வோம். இதுக்கு மேல என்ன இருக்குங்க, அழகான வழி இருக்குது. இப்போ கோர்ட்டுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு சொல்லி ஒரு விட்டு கொடுக்கலாமா நான் கேட்கிறேன். கோர்ட்டு கட்டுப்பட மாட்டேன்னு சொல்ல விட்டு கொடுத்தா என்ன ஆகும், கோர்ட்டை மீறி ஒன்னும் செய்வாங்க. ஒவ்வொரு பல இனத்துக்கு மத்தியில் அது மாதிரி சண்டை வரும். ஒரு ஊர்ல ஒரு சமுதாயம் ஜாஸ்தி இருப்பாங்க, இன்னொரு ஜாதி கம்மியா இருப்பாங்க. ஜாஸ்தியா இருக்கிறவங்க வந்து அவங்களுடைய சொத்தை அபகரிப்பாங்க, கோர்ட்டு வந்து மெஜாரிட்டிக்கு தலைவணி அப்படின்னு சரியா வருமா? அது இது என்ன முன்மாதிரி நாட்டில் உண்டாக்கும், சட்டம் ஆளணும், அதான் அதுல உள்ள பிரச்சனை. சட்டம் சொன்னா ஒரு பேச்சு முஸ்லீம் சமுதாயம் பேசாதுங்க, அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. நாங்க யாரையும் பேச விட மாட்டோம், பாபர் மசூதி கமிட்டியும் பேசாது, கோர்ட்டு சொல்லிட்டான். எல்லாம் வெளியே போ, முஸ்லீம்கள் இல்ல, அது வந்து ராமர் தான் அங்க இருந்தார், அதான் கட்டணும், போ வெளியே. அடுத்த நிமிஷம் போயிருவோம், எல்லாம் ஒரு முஸ்லீம் ஆய திறக்க மாட்டான், கோர்ட்டு சொல்லட்டும்ங்கிறாங்க, அவங்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் பிரச்சனை, சின்ன விஷயம் இது. கோர்ட்டு கட்டுப்பட்டா ரெண்டு நாள்ல தீரக்கூடிய விஷயம், ரெண்டு செகண்ட்ல தீரக்கூடிய விஷயம், ஒரு தீர்ப்பு தான். வாயுக ராமடன், என் பேர் சந்தமான டவுன்ல இருக்கேங்க. என் பேர் செய்யப்படி, நான் செய்யப்படி கம்பெனியில் வேலை பார்க்கறேன். இவர் சொல்ல மாதிரி இந்த கம்பெனிலாம் அப்படி கிடையாது, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பத்து பேர் அப்பா நிசாரிட்டு இருக்காங்க, நல்லபடியாக நடத்திட்டு இருக்காங்க. இதை என்னுடைய கொஸ்டினை சொல்றேன், அதாவது குரான்ல வந்து எல்லா படைப்பும் மனிதனுக்காக தான் படைக்கப்பட்டேன்னு சொல்லி சொன்னீங்க. அதனுடைய அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாமே வந்து சைவம் தான் நீங்க சாப்பிடணும் அப்படிங்கறது எந்த குரானையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க அசைவமும் சாப்பிடலாம், சைவமும் சாப்பிடலாம். ஆனா இஸ்லாமியர் வந்து பொதுவா சைவத்தை மட்டும், அசைவத்தை மட்டும் நல்லா சாப்பிட்டு உடம்ப மட்டும் வளர்த்துக்கிட்டாங்களே ஒழிய உள்ளத்தை பக்குவப்படுத்த மாட்டாங்க. அசைவத்தை சாப்பிட்டனால நான் தப்புன்னு சொல்லுவேன், அசைவத்தை சாப்பிடும் போது ஏழு முறைக்கு எட்டு முறை தொழணும், அப்பந்தான் அவன் மனம் பக்குவப்படும். இல்லைன்னு சொன்னாக்கா நீங்க மிதவ சுதந்திர போராட்டத்தின் போது நீங்க பாத்தீங்கன்னா போதும், மிதவாதம் தீவிரவாதம் இருக்கு. தீவிரவாதத்தில் உள்ளவங்க அவ்வளவு பேரும் அசைவத்தை தான் விரும்பியிருக்காங்க, மிதவாதத்தில் உள்ளவங்க தான் சைவத்தை தான் விரும்பியிருக்காங்க, சைவத்தில் உள்ளவங்க தான் வெற்றி பெற்றிருக்காங்க, அது உண்மை. அதனால இந்த உங்களுடைய இஸ்லாமிய ஈடுபாடு எங்களுக்கு ஒரு வாக்கம் இருக்கு. உங்க பகுதியில இந்த வாஞ்சிநாதன் ஒருத்தர் இருந்தார, ஆஸ்துரையை சுத்தி கொண்டாரு சுதந்திர போராட்டத்தில், அவர் சைவமா அசைவமா, அவரு சைவம் தான், அவரு ஐயர் தான், அவரு அதாவது சைவ தீவிரவாதத்தில் போறதுக்கு உணவு காரணம் இல்லை, உங்க ஊர் வாஞ்சிநாதரே காரணமா இருக்காரு, மணியாச்சி. அப்ப அது காரணம் கிடையாது, அதாவது உணர்வுகள் பக்குவ உணவு தீர்மானிக்காதுங்க. எத்தனை பேர் நம்ம பாக்குறோம், அசைவத்தை நல்லா சாப்பிடும், உண்ணானும் ஒரு கோழையா இருப்பான் அப்படிப்பட்ட இன்னும் பாக்குறோம். ஒரு சாப்பாட்டுக்கே வழி இருக்காது, வெறும் பழைய சோத்தை மட்டும் நின்று வெங்காயத்தை கடிச்சிட்டு போவான், அவங்ககிட்ட எவ்வளவு வீரம் இருக்கிறத பாக்குறோம். உணவு அதை தீர்மானிக்காது, தீவிரவாதத்துக்கு காரணம் இல்ல. பக்குவப்படுத்துற அவங்களுக்கு கொடுக்கிற பயிற்சி, அவங்களுக்கு கொடுக்கற போதனைகள் தான் அது காரணமா இருக்குமே தவிர, உணவு நாளையெல்லாம் கொஞ்சம் பாருங்கண்ணே, அமெரிக்கா வேலை நாடுகள்லாம் இருக்கிட்டீங்கன்னா 90% அசைவம் தான் சாப்பிடுறாங்க, எல்லா ஃபுட்ஸுமே அப்படிதான் இருக்குது. சைனாவெல்லாம் அப்படிதான் இருக்குது. அவன் என்ன தீவிரவாதத்தில் போயிட்டு இருக்கான், அவன் உணவை சாப்பிடும் பொழுதே ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க, எப்படிதான் போவோம்னு பக்குவப்படுத்தி நின்று பக்குவப்படுத்திதான் உணவு ஒன்று கிடைக்காது. ஆனா நீங்க சொல்ற ஒன்றை நான் ஒத்துக்கொள்வேன், எங்களுக்கு ஒரு பழமொழியே இருக்குது, துளுக்கம் தின்னு கட்டான், ஒரு பழமொழி, செட்டி சேர்த்து கட்டான் துளுக்கம் தின்னு கட்டான்னு சொல்லுவாங்க. செட்டி யார் திங்காம சேர்த்து சேர்த்து வச்சு கெட்டு போயிடுவாராம், இவன் திண்டு திண்டே எல்லாம் அழிச்சிருவாங்கிறது இருக்க, சாப்பாட்டுக்கு லிமிட்டுக்கு மேல முக்கியத்துவம் கொடுக்கறாங்க என்பது உண்மையா தான் இருக்குது. இப்படி விமர்சிக்கிற அளவுக்கு இருக்க கூடாது, கொஞ்சம் மாத்திக்கிறங்க, ஒரு அளவா கொடுங்க. 27 வாங்க.